என்னடா அது கண்ணெல்லாம் பஞ்சடைஞ்சு போய் கிடக்குது, சாப்பிட்டியா இல்லையா? முந்தானத்து ராத்திரி சாப்பிட்டதுங்க, சரியா காது கேட்க மாட்டேங்குது. எப்படி கேட்கும்? நாலு மூச்சூடும் பட்னியா கிடந்தா கண்ணும் தெரியாது காதும் கேட்காது. நல்லா வந்தா போ, இந்த பணத்தை கொண்டு போய் பொண்டாட்டிட்டு கொடுத்து நல்லபடியா சமைச்சு புள்ள குட்டிகளுக்கு போட்டு நீயும் சாப்பிடு. நாளை நாளானிக்கு என்ன வந்து பாரு, ஏதாவது வேலை போட்டு தரேன். போ, அடுத்தாலும் வாப்பா. இரு, நானே வரேன். எந்திரிக்காத. ஏண்டா மாரிமுத்து, நேத்து நல்லா எப்படி கை உடைஞ்சது? எங்க வீட்டு மாடி மேல ஏறி கீழே விழுந்துட்டங்க. ஏண்டா விளையாடுறியா? நீ இருக்கிறதே குடிசை வீடு, அதுல எங்க இருந்து வந்தது மாடி? மாடி இருக்கிறதா நினைச்சு மேல ஏறி கீழே விழுந்துட்டங்க. அப்படி சொல்லு, இந்த மாதிரி கிறுக்கு பயல்களுக்கு எல்லாம் வைத்தியம் பண்ணணும்னு என் தலை எழுத்து. எந்திரிச்சு வா. நேத்து ராத்திரி எவ்வளவு போட்ட எனக்கே தெரியல. இப்படி குடிச்சு குடிச்சே குட்டிச்சவரா போங்கடா. அம்மா, என்ன? யார் நீ? யார் அம்மா? வா வா வா. தோட்டத்து பங்களாவில் பார்த்தேன், காணோம். இங்கயாவது இருக்குமான்னு பாக்க வந்தேன். யார பாக்க வந்த? உங்க மகன் பாண்டியனத்தான். என்ன விஷயம்? போன வருஷம் எங்க வயக்காட்டுல முதோ நாத்த தம்பி தான் நட்டுச்சு. சரி, விளைச்சல அமோகமா இருந்துச்சு. இந்த வருஷம் 7:30 எல்லாம் வந்துருச்சு, காணும். அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். மணி 7 தானே ஆகுது. என் மகன் பாண்டியன் 7:30 வர்றேன்னு சொன்னானா கரெக்டா வந்து சேருவான். இந்த வருஷம் உனக்கு விளைச்சல் அமோகமா இருக்கும், போயிட்டு வா. பாண்டியன் கை வச்சா விளைச்சல் அமோகமா விளைங்கிறது மட்டும் இல்லப்பா, அவன் ஊருக்கு எப்பவுமே நல்லதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கான். பாண்டியன் படிச்ச படிப்புக்கு கலெக்டர் ஆபீஸ்ல அன்னைக்கே 2,500 ரூபாய் சம்பளம் தர்றேன்னாங்க. அவங்க அம்மா தான் அந்த ஊர்ல இருக்கிற பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதுக்கு ஒருத்தர் வரமாட்டேங்கிறான். நீ வேலைக்கு போய் சம்பாரிச்சுதான் நம்ம குடும்பம் நடத்தணுங்கிற அவசியம் கிடையாதுன்னு சொன்னாங்க. அன்னைக்கு பாண்டியன் பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சான். இல்லன்னா நம்ம பசங்க நிலைமை என்ன ஆகும்னு யோசனை பண்ண. நம்ம பசங்க எருமை மேய்க்க வேண்டியதா? உங்க மாமா பாண்டியனை பத்தி இந்த ஊர்ல அவ்வளவு பெருசா பேசிக்கிறாங்களே, உங்க மாமா என்ன அவ்வளவு பெரிய ஆளா? விலகுங்கடி. எங்க மாமனை பத்தி இந்த ஊருக்குள்ளார சொல்றது கம்மி. அவரை பத்தி சொல்லணும்னா எவ்வளவு சொல்லணும் தெரியுமா? எவ்வளவு சொல்லணும்? கைவீசம்மா கைவீசு, கடைக்கு போலாம் கைவீசு, மிட்டாய் வாங்கலாம் கைவீசு, மெதுவா திங்கலாம் கைவீசு.
கைவீசம்மா கைவீசு சந்தைக்கு போலாம் கைவீசு சொக்கா வாங்கலாம் கைவீசு ஜோரா போடலாம் கைவீசு சிங்கமே சிங்கோ தங்கமே தங்கோ தென்மதுர சிங்கமே சிங்கோ என் குட்டி மவ புதிச்சு வந்தா பொன் விளையும் மண் மேலே என் சுட்டி மவ விரல செஞ்சா உலகம் வரும் பின்னாலே தங்கமே தங்கோ தென்மதுர சிங்கமே சிங்கோ தங்கமே தங்கோ தென்மதுர சிங்கமே சிங்கோ பாண்டியம் பயிலால ரொம்ப தொல்லையா இருக்கு நாம கேக்குற விலைக்கு கரும்ப எவனும் இறக்க மாட்டேங்கிறான் இது ஐயா கிட்ட சொல்லணும் இப்படியே வளர விடக்கூடாது இன்னைக்கு இது நாளைக்கு இன்னொன்னு பயக்கல எங்க போறீங்க என்ன விஷயம் என்னப்பா எங்க போறீங்க ஐயாவை பார்த்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அவர் அதை விட முக்கியமான விஷயத்துல இருக்காரு இப்ப பார்க்க முடியாது கொஞ்ச நேரம் இருங்க வந்ததுல இருந்து ஒண்ணுமே பண்ணாம இப்படி சும்மா உட்கார வச்சு பாத்துட்டு இருக்கீங்களே இது உங்களுக்கே நல்லா இருக்கா உலவும் தென்றல் காற்றினிலே சேர்ந்து பாடி உலவும் தென்றல் காற்றினிலே டயர்டாகிட்டானுங்க பின்பாட்டா பாடுறீங்க வாயை கிளிக் சொல்றேன் ஐயா வரட்டும் ஏண்டா இது மாதிரி விஷயம்லாம் நீ பேசி முடிடா என்ன தொல்லை பண்ணாத பெண் பாவம் பொல்லாதது இறங்கும் போது ஈஸியா இறங்கிடுறோம் ஏறும் போது முட்டி வலிக்குது சொல்லாம
சீக்கிரம் வாங்கம்மா. ஏன்டா ஏன் ஏன் இப்படி வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்று தலையில கல்லு விழுந்த மாதிரி கத்துறீங்க? அம்மா கொஞ்சம் ரங்கசாமி தோப்புக்கு வரீங்களா? எது ஓய், அவனுக்கு நமக்கு உள்ள வரவு செலவு கணக்கெல்லாம் பத்து வருஷத்துக்கு முன்னாடியே முடிஞ்சு போச்சு. அவன் தோட்டத்துக்கு நான் எதுக்கடா வரணும்? வேணும்னா அவன் எங்க வர சொல்லு. அம்மா, உங்க பையன் கவுண்டர் தோட்டத்துல பெரிய தகராறு பண்ணிட்டு இருக்காருமா. பத்து பேர் அவங்க, உங்க பையனால சமாளிக்க முடியுமா? நீங்க வந்து கொஞ்சம் புத்திமதி சொல்லி கூட்டி வந்தா நல்லா இருக்கும். தல்ற என் பையனுக்கு ஏன்டா புத்திமதி சொல்லணும்? அவன் சொல்லுவான் ஆயிரம் பேருக்கு புத்திமதி. அவன் மேல கோல் சொல்றதே உங்களுக்கு எல்லாம் பொழப்பா போச்சு. அவன் என்னமோ சிவனேன்னு தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு மேல பரிச்ச பேப்பர் திருத்திக்கிட்டு இருக்கான். தகராறு பண்றான், தகராறு என்னங்க. பார்த்தது மாதிரியும் தெரியுது, பார்க்காத மாதிரியும் தெரியுது. ஆமா, தகராறு பண்ணிக்கிட்டு இருந்ததே நான் தான். தெரியுதுங்க. என்ன தெரியும்? இனிமே கோல் மூட்டுறதுக்கெல்லாம் இங்க வரக்கூடாது. இந்த பார், என்கிட்ட நீங்க அடி வாங்காம தப்பிக்கணும்னா நான் சொல்றது சரிங்களா? சரிங்க. இப்படி நில்லு, இங்க வாங்க. என்கிட்ட நீங்க அடி வாங்கணுமா வேண்டாமா? வேண்டாம். அப்ப இவன ஓங்கி சப்பு நிறைங்க. எப்படி இருக்கு? காது கோயிங்குதுங்க. இப்ப நீ இவன் அடிக்கிற அடியில ஆறு மாசத்துக்கு காதே கேட்க கூடாது. ஏழாவது மாசம் சொய்யுங்கணும், ஆனா சுத்தமா கேட்க கூடாது. இப்ப பாருங்க, அடிச்சுக்கிட்டே போங்கடா. ராஜேஷ் வந்துள்ளேனையா? விஜயன் வந்துள்ளேனையா? சங்கர் வந்துள்ளேனையா? இளவரசன் வந்துள்ளேனையா? வெங்கடேசன் வந்துள்ளேனையா? இன்னைக்கு நான் உங்களுக்கு கணக்கு பாடம் ஆரம்பிக்க போறேன். என்ன பாடம்? கணக்கு பாடம். அண்ணன் தம்பி ஏன்டா சேர்ந்து உட்காருங்க? பின்னாடி போடா, நீ வாடா. ஏன்டா முறைக்கிற? போட, எழுந்திரி, இங்க வா. ரெண்டு ரெண்டு எத்தனை? சார் மூணு மூணு. எத்தனை விரல என்னாம சொல்றான்? நாலு நாலு. எத்தனை? பாருங்க. என்ன மீறி எவ வந்து உன்ன தொடரா? யார் பொறுத்துக்கன்னு பாக்குற? ஊரெல்லாம் பாத்தியாமா எப்படி பச்சை பசேல் இருக்குது. டவுன் மாதிரி ஏசி எல்லாம் போட வேண்டாம். கண்ணாடி இறக்கிட்டு பாரு, நல்லா காத்து வரும். மெதுவா போமா, அவசரம் ஒண்ணும் கிடையாது. இந்த ஊர்க்காரங்க எல்லாம் ஒரு மாதிரி. போறேன்னு விலை கொடுக்குறதா? விலை கொடுக்காம வீட்டுக்கா கொண்டு போக போறேன். என்ன ஜாதி? என்கிட்ட இருக்கிறதெல்லாம் நல்ல ஜாதி தான், வேணா காட்டுறேன் பாருங்க. ஐயோ, நடு ரோட்ல ஒரு ஆள் நிக்கிறான், பாத்துமா பிரேக்க போடு. நான் ஏன் பிரேக் போடணும்? நடு ரோட்ல வியாபாரம் பண்றானே, இப்ப அவ என்ன ஆகுறான் பாரு.
என்னம்மா அதிசயமா பாக்குற? இல்ல, இந்த ஊர்ல இந்த மாதிரி வீடா? எந்த ஊர்ல இருந்திருந்தாலும் இப்படி ஒரு வீட நான் கட்டி இருப்பேன். ஆக்ராவுல தாஜ்மஹால்னா ஆலாந்துறையில நம்ம வீடு. எங்க அண்ணனை காணோம்? பஸ் ஸ்டாண்டுக்கு வர சொல்லி லெட்டர் போட்டிருந்தேன், அங்க காணோம். இங்க வந்து பார்த்தா இங்கேயும் காணோம். அண்ணே அண்ணே எங்க போயிருப்பான்? டே இங்க வா. வந்துட்டீங்களா? ஐயா வாங்க, அம்மா வாங்க. அம்மா, உங்க கூட படிச்சவங்க எல்லாம் வரதா சொன்னீங்களே, வரலீங்களா? அவங்க எல்லாம் நாளைக்கு வருவாங்க. வரட்டும் வரட்டும். எங்கடா என் தவ புதல்வன்? ஐயா, இந்த ஊர்ல சரோஜான்னு ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ண நம்ம சின்ன எஜமா விரும்புறாரு. இன்னைக்கு அந்த பொண்ணுக்கு பிறந்த நாள். சின்ன எஜமா பூ கொண்டு போயிருக்காரு. பூவை எடுத்துக்கிட்டு இந்த குரங்கு பைய போயிருக்கிறானா? பாத்தியாமா, பெத்த அப்ப நான் வந்திருக்கிறேன், அவன் கூட பிறந்தவன் நீ வந்திருக்கிற. பஸ் ஸ்டாப்ல நில்லடான்னு கடுதாசு போட்டா அந்த பொறுப்பை விட்டுட்டு பொண்ணுங்க பின்னால போயிருக்க. நீங்க இந்த பக்கம் வாங்கப்பா. இல்ல, அண்ணா அந்த பொண்ணு மேல ஆசை வச்சிருக்காருன்னு சொல்றீங்க. அந்த பொண்ணுக்கோ அண்ணன் மேல இஷ்டம் தானே? அந்த பொண்ணுக்கு சின்ன எஜமா மேல இஷ்டம் இருக்கிற மாதிரி தெரியலம்மா. புத்திசாலி பொண்ணு. சுபு, சுபு, இங்க வாயே. என்னையா? இத வர. இது இது என்ன பிரபாத்? கூட இந்த பள்ளிக்கூடத்துக்கு டிபோ வராரா? என்ன அர்க்கணி தானது? ஆமாண்ண. சைக்கிள் பிடிக்கிற ஏமா, குழந்தைய வயிற்றுல சுமத்துட்டு இவ்வளவு பெரிய மூட்டியை தூக்கிட்டு வரலாமா? என்னம்மா நீ? அண்ணே, யாராவது பொம்பளைங்க இருந்தா கூப்பிடுங்கண்ணே. இந்த துணி மூட்டையில எங்க கொண்டு போய் கொடுக்கணும்? நான் கொண்டு போய் கொடுத்துறேன். கோயில் தர்மகர்த்த வீட்டுக்குங்க. முதல்ல எங்க அம்மாட்ட கூட்டிட்டு போங்க. என்ன என்ன நீ அப்படி கட்டிட்ட? நீ எந்த கலர்ல வேணாலும் துணியை போட, தும்பப்பூ மாதிரி வெளுப்பா கொண்டாடுவாங்க. சார், துணியெல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துங்க. கொஞ்ச நேரம் நான் உட்காருறேன். எந்திரி, உன் மனசுல என்ன ஆர்காட் நவாப்புன்னு நினைப்ப? இந்தாங்க பாருங்க மூட்டைய, நான் பாக்குறேன், நீ படி. ஆறு சட்டை, அது கீழ. ஏழு ஜிப்பா, அது கீழ. நாலு பனியன், அது கீழ. மூணு அங்கவஸ்திரம், அது கீழ. எட்டு வேஸ்டி, அது கீழ. நாலு ஜட்டி, அது கீழ. அது கீழ ஒண்ணுமே இல்ல சார். ஒண்ணு இல்லையா? நாலு கர்ச்சி போட்டிருந்தேனே. மேல இருக்கு சார். அப்பா, எங்க காண அடிச்சிட்டியோன்னு பயந்துட்டேன். எவ்வளவு ஆச்சு? 30 ரூபா. நான் சொல்லல சீப்பா இருக்கும்னு. இந்த
சில்லறை இல்லையே சார். பரவாயில்ல, மீதியை வச்சுக்க. ஐயா, இது என்ன? இதான் 100 ரூபா நோட்டு. நீ பார்த்ததே இல்லையா? பாரு பாரு. பாவம், ஏழை பசங்க இல்லையா, 100 ரூபா நோட்டையே பார்த்தது இல்ல. சரி, பார்த்துட்டு கூடுன்னு சொன்னேன். பணத்தை தூக்கிட்டு ஓடுறான். என்னாச்சு? நீ போய் சேர்ந்த மாதிரிதான். ஐயோ, இறங்கடி. ஏண்டி வண்டி நின்றுச்சு? தெரியலடி, ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஐயோ, டைம் வேற ஆயிடுச்சு. இறங்கடி, சீக்கிரம் யாராவது வராங்களா பாக்கலாம். என்னடி இது, யாரையுமே காணா. அப்பவே சொன்ன, நீ கேக்கல. என்னடி இப்ப ஆயிடுச்சு? இப்ப என்ன பண்றது? என்னடி இது, எவனையுமே காணோம்? கர்மண்டா. யோ யோ, நிலியா, உன் வயசுக்கு என் பக்கத்துல நிக்கலாமா? வண்டியை தள்ளிவிடியா. நான் என்னமோ ஏதோ நினைச்சேன். அட, எனது மூட்டை மட்டும் போது. ஓ, ஆள் இருக்கா? தம்பி தம்பி, இப்படி வாப்பா. தம்பி, கொஞ்சம் இந்த வண்டியை தள்ளிவிடுப்பா. நான் வண்டி தள்ளி கொண்டு வீட்டுல வண்டி விட்டுறேன். இந்த துணியில ஆத்து கொண்டு போய் துவைச்சு நான் கொடுத்துருக்கலா. போடா. இந்த ஊர்ல எல்லாத்துக்கும் ரொம்ப திமிரு. ஐயா, அண்ணே, மாமா, 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 வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. கொஞ்சம் வீட்டு வரைக்கும் தள்ளிட்டு வரீங்களா? தள்ளிக்கிட்டு வரேன். உனக்கு தென்னை மரம் யாரும் தெரியுமா? ஏன் வேலையை நீ செய்ய, ஓ வேலையை நான் செய்யறேன். போய் கிளடு. உங்களை அண்ணாச்சி, அங்க தானே பார்த்த. இப்ப என்னடி பண்றது? டைம் வேற ஆச்சு. யோவா, என்னம்மா? இந்த வண்டிய கொஞ்சம் வீட்டு வரைக்கும் தள்ளிவிடு. நான் என்ன உன் வீட்டு வேலைக்காரனா? அதான், நாலு பேர் கழுத மாதிரி இருக்கீங்களே, நீங்களே வண்டியை தள்ளிட்டு போக வேண்டியதானே? இதுக்கு தான் நான் உங்ககிட்ட அப்பவே சொல்லல, இந்த ஊர்ல எல்லாரும் திமிரு பிடிச்சவங்க. என்னது, இந்த ஊருக்குள்ள இருக்கிறவங்க திமிரு பிடிச்சவங்களா? நானும் இந்த ஊருக்காரன் தாண்டி. இப்படி எல்லாம் பேசினா எவன் உங்க வண்டியை தள்ளுவான்? போங்கடி, இந்த கூலச்சி சடையில கட்டி வண்டி எழுத்துட்டு போ, இல்ல நடந்து போ, அப்பதான் உனக்கெல்லாம் அறிவு வரும். போ. நாங்க எல்லாம் பரம்பரை பணக்காரங்க. அப்படிங்களா? நடந்து போனாலும் கட்ட வண்டியில போனாலே எங்களுக்கு மரியாதை தான். அப்ப குட்டிக்காரன் அடிச்சுட்டு போங்க. இந்தாமா, உங்ககிட்ட தனியா ஒரு விஷயம் பேசணுமா? ஏய், தனியா பேசணும்னு சொல்றேன், அப்புறம் ஏன் நிக்கிறீங்க? போங்கடி. நல்ல ரெண்டரையும் மூன்றையுமா? ஏமா, ஊருக்குள்ள ஒரு 4-5 நாள் அரசல் பரசல கேள்விப்பட்டேன். சபலத்தை மனசுல மட்டும் வச்சுக்கங்க, ஒரு பைலையும் போட்டு அலையாதீங்கடி. ஊரை கெடுத்துறாத, போடி. இவளுகளும் வண்டிகளும். இதனால நம்ம ஊர் ஜனங்களுக்கு தண்டூரா போட்டு தெரிவிச்சுக்கிறது என்னன்னா, நம்ம ஊர் தர்மகர்த்தா பொண்ணு, ஜனங்க நன்மைக்கிறது. அந்த பொண்ணு கையால ஒரு அரை வாங்கினா 10 ரூபா எனாம் தருதுங்களா? பணம் தேவைப்படுறவங்க போய் வாங்கிக்கோ. என்னப்பா தண்டோரா? கோயில் தர்மகர்த்தா பொண்ணு ஒரு அரைக்கு 10 ரூபா எனாம் தருதா, போய் வாங்கிக்கங்க. கருப்புசாமி, ஏ சின்ன தம்பி, என்னது மரமேறவங்களே காணா, எங்க போய் தொலைஞ்சிட்டானுங்க? ஏ புள்ள தனலட்சுமி, நீ யாவது இருக்கியா? நீ எங்கயாவது போய் தொலைஞ்சிட்டியா? இங்க இருக்கனுங்கோ. ஏ புள்ள தனலட்சுமி, ஏன் எங்கடி தோப்புல யாரையும் காணா? தர்மகர்த்தா பொண்ணு ஒரு அரைக்கு 10 ரூபா தாருன்னு சொன்னாங்க, எல்லாரும் அங்க வாங்க போயிருக்காங்க. அரைக்கு 10 ரூபா கொடுக்கறாளா? அந்த குட்டிக்கு என்ன அவ்வளவு திமிரு? திமிரு எனக்கு திமிரு? நாலு முச்சூடு வேலை செஞ்சு 5 ரூபா தாரீங்க, அங்க ஒரு நிமிஷத்துல 10 ரூபா கொடுத்துடுறாங்க. இன்னும் சித்த நேரத்துல அவ எல்லாம் வந்துருவாங்க. அது சரி, நீ யாவது காசு காசப்பட்டு போகாம இருந்தியே. நான் வெடியாலே போய் வாங்கிட்டு வந்துட்டுங்க. தூ, தேரி காசுனா கடந்து அலையுதுங்க. நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு ஒரு அரைக்கு 10 ரூபா குடுக்கறாளாம். அவளை நான் கவனிச்சுக்கிறேம்மா. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட். பணம் கொடுங்க. முதல்ல அரை, அப்புறம் தான் பணம். இந்த கணத்துல இறஞ்சிட்டு இன்னொரு 10 ரூபா கொடுங்க. ஒரு ஆளுக்கு ஒரு அரை தான்.
நெக்ஸ்ட். ஓ நீயா பாரு, யாரா இருந்தாலும் நம்ம ரூல்ஸ் மாத்திக்க முடியாது. போய் லைன்ல நிக்க சொல்லு. இல்ல, ஒரு அரைக்கு எவ்வளவு கொடுக்குறீங்கன்னு தெரிஞ்சா வரிசையில போய் நிக்க சௌகரியமா இருக்கும். ஒரு அரைக்கு 10 ரூபீஸ், 10 ரூபா. அப்படிங்களா? 10 ரூபா தான் தராங்களா? ஆமாண்ணே, 10 ரூபா தான் கொடுக்குறாங்க. ஏங்க, இது உங்க தகுதிக்கு கம்மின்னு தெரியலையா? இதுவே நானா இருந்தா எவ்வளவு தெரியுமா கொடுப்பேன்? எவ்வளவு? 100 ரூபா. உங்க அப்பா எனக்கு கொடுத்த பணம், உங்களுக்கு ஏதாவது பணம் வேணுமா? வாங்க, போட்டிட்டு அடிவேங்க. அறிவில்ல ஜாக்கிரத, மூஞ்சி கிஞ்சில பேத்து விடுங்க. ஏய் நில்லு, கார் எடுக்கணும், தள்ளி நில்லு. எங்க அண்ணன் உன்னை அடிச்சதுக்கு உனக்கு இவ்வளவு கோவம் வருத? நீ இவ்வளவு வேலைகள் அடிச்சியே, அப்ப எங்க அண்ணனுக்கு எவ்வளவு கோவம் வரும்? இந்த அளவா? அட ஏமா, அந்த திமிரு பிடிச்சு விட்ட போய் பேசிட்டு இருக்க. என்னது குச்சி? ஓ, கிட்டாரா? ஏய் தள்ளி நில்லு, பக்கத்துல போனீங்கன்னா 100 ரூபாய் கொடுத்துருவாரு. கண்ட்ரி ப்ரூட், உனக்கெல்லாம் என்னைய வாசிக்க தெரியும் அண்ணே? வாசிங்க அண்ணே. வாசிக்கிறத பத்தி இல்ல, எதை பத்தி வாசிக்கிறனா யோசிக்கிறேன். 5 பைசா 10 பைசா ஒட்டு வச்ச சின்ன பொண்ணு வந்திருக்கா வந்திருக்கா வம்பிழுக்க கன்னி பொண்ணு. பைசா 10 பைசா ஒட்டு வச்ச சின்ன பொண்ணு வந்திருக்கா வந்திருக்கா வம்பிழுக்க கன்னி பொண்ணு. மாஸ்டர் பிளான் மல்லிகா, முழியப்பா நெல்லிக்கா. மாஸ்டர் பிளான் மல்லிகா, முழியப்பா நெல்லிக்கா. 5 பைசா 10 பைசா ஒட்டு வச்ச சின்ன பொண்ணு வந்திருக்கா வந்திருக்கா. பாக்கையிலே நட்ட நடு தெருவினிலே நான் கொடுத்த அறையினிலே நடைய கட்டும் பூங்குயிலே ஆணவமும் குறையலையா, ஆத்திரமும் அடங்கலையா, ஏழைகள அலட்சியமா எண்ணுகிற தைரியமா. பொன்னாட்டம் பூவாட்டம் கண்ணாட்டாலும் தொட்டாலும் இங்கு என்னாட்டம் முத்தாட யாரும் இல்லாம அன்னாட எங்கு என்னென்ன வேணும் எங்கிட்ட கேளு. எம்மாடி நான் தான் தெம்பா நாள் மாஸ்டர் பிளான் மல்லிகா, முழியப்பா நெல்லிக்கா. 5 பைசா 10 பைசா ஒட்டு வச்ச சின்ன பொண்ணு வந்திருக்கா வந்திருக்கா தம்பிழுக்க கன்னி பொண்ணு. மாஸ்டர் பிளான் மல்லிகா, முழியப்பா நெல்லிக்கா. மாஸ்டர் பிளான் மல்லிகா, முழியப்பா நெல்லிக்கா. 5 பைசா 10 பைசா கொடுத்து வாங்குறது உன் வழக்கம், வந்த பம்ப தலை கொடுத்து பெரட்டுறது என் வழக்கம்.
ஏண்டி இந்த பணக்கருக்கு எதுக்கு இந்த தலத்திற்கு வேண்டியது நடக்கும் போட்டதென்ன மனக்கணக்கு எங்கிட்ட மோதாதே ஆத்தா என்னாக நரண்டு போட்டா என்னோடு வாலாட்டி பார்த்தா உமானம் போகாதோ காத்தா துள்ளாம நில்லு கூழாகும் பல்லு மச்சான பார்த்து மன்னிப்பு கேளு மாஸ்டர்ப்ளா நல்லிகா மொழியப்பா நல்லிக்கா அஞ்சு பைசா பத்து பைசா பொட்டு பச்ச சின்ன பொண்ணு வந்திருக்கா வந்திருக்கா பம்பிழுக்க தண்ணி பொண்ணு மாஸ்டர் பிளான் மல்லிகா முழியப்பா நெல்லிக்கா மாஸ்டர் பிளான் மல்லிகா முழியப்பா நெல்லிக்கா அஞ்சு பைசா பத்து பைசா பொட்டு பச்ச சின்ன பொண்ணு வந்திருக்கா வந்திருக்கா இந்தா இனி திமிரு இமிரு பண்ணிட்டு தெரியாத இந்தம்மா போ ஆமா ஐ கணக்கு முடிஞ்சு போச்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து வா பதினாலு பேருக்கு செட்டில் பண்ணியாச்சு ஏமா அழுத நீங்க தொட்டு மூணு மாசம் முழுகாம இருக்க உனக்குதான் புடவை வாங்கி கொடுத்தனே கணக்கு சரி வாங்கி கொடுத்த சேல நான் ஒரு தடவை தான் கட்டி பார்த்தேன் நீங்க கட்டாமலே பல தடவை பார்த்துட்டீங்க அதுல வந்த உன் பேர் என்ன பூங்கோதை 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 தை மாசம் ரெண்டாம் தேதி நான் ஒன்ன தொட்டேன் இல்ல அப்ப மூணு மாசம் பதினோரு நாள் சரி இந்தா இத பெடாயில் போட்டு கலந்து குடி சரியா போயிடும் இந்த பணத்தை வச்சுக்கு சுகமா இரு சரி வெள்ளிக்கிழமை ஆனா பணம் செட்டில் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுதுப்பா டேய் செவத்தையா ஐயா எங்க இங்க இருக்கியா ஐயாடா உன் பொண்ணு மஞ்சு ஒண்ணு இருந்ததே அத கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க அது கல்யாணம் ஆயிடுச்சா அது ஒன்பது வயசு ஆகுது பால்ய விவாகம் எதுக்கு தொந்தரவு கல்யாணம் ஆன பிறகு வயசுக்கு வரட்டும்னு கட்டி கொடுத்துட்டேன் அது சரி உன் ரெண்டாவது பொண்ணு அது வந்து செத்து போச்சு செத்து போச்சா நம்ம விஷயம் போற இவனுக்கு தெரியும் போல இருக்க ஏங்க வந்து காபி தண்ணி குடிச்சிட்டு போங்க அட நிறைய துணி தைக்க வேண்டி இருக்கு புள்ள அப்புறமா வந்து குடிச்சுக்கிறேன் இவ வேற நேரங்காலம் தெரியாம இவளோட மாரடிக்கிறத விட இவனுக்காவது சும்மா துணி தைக்கலாம் என்னப்பா அப்படி பாக்குறீங்க ஜாக்கெட் தைக்க கொடுத்தனே என்னாச்சு ஜாக்கெட்டா நேத்தி சாயந்தரம் தானமா கொடுத்தீங்க அதுக்குள்ள காலையில வந்து கேட்டா எப்படிமா திருவிழா வேற நெருங்கிட்டு இருக்கு ஒரு மாசமா தைக்க வேண்டிய துணி எல்லாம் பாக்கி இருக்கு பாண்டியன் கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு இப்பதான் தச்சுக்கிட்டு இருக்கேன் இதுக்கு இடையே அவசரம் புது துணிமா கசக்காதீங்க இப்ப நீ பண்ணுவ என்னமா இது புது துணி கீழே போட்டீங்க என் ஜாக்கெட்டை தச்சு கொடுக்காம என்ன எதுதான் பேசுற உன்ன நீங்க போங்கண்ணே என்ன தைரியம் இருந்தா ஒரு ஆம்பளை கை நீட்டி அடிக்க போவ நன்றே விடியா ராஸ்க எடுறி பர்ச எடுறி எடுறி பர்ச எடுறி உள்ள உக்கார் எனக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வை பிள்ளையாரப்பா சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வை பிள்ளையாரப்பா அப்புறம் உன்ன மாதிரியே என்னி ஏதாவது மரத்து கீழே உட்கார வச்சிடாத ஏட்ட உடனே பொண்ணு அமிச்சிட்டியே யோ மறைக்காதியா கொஞ்சம் தள்ளி நில்லு சாமி கும்பிடணும்ல சரோஜா என்ன நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா யோ உனக்கு பொண்ணு கல்யாணம் கேக்குதா உனக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் ஐயோ இதோட பெரிய தொல்லையா போச்சு என்ன பண்ற பயந்துட்டியா நான் தான் கையில என்ன டிபன் கேரியர் யாருக்கு சாப்பாடு அது உங்களுக்காக தான் என்னக்கா இந்த என்னது மீன் குழம்பு வச்சு உங்களுக்காக தான் நான் எடுத்துட்டு வந்தேன் சாப்பிடலாமா வாங்க சாப்பிடலாம் எங்க இங்க தா இங்க இங்க வா
இந்த சாப்பாடு சாப்பிடணும்னா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? இந்த குச்சியால உங்க கை மேல 3 அடி அடிப்பேன், அதுக்கு அப்புறம் தான் நீங்க சாப்பிடணும். இவ்வளவுதானா? ஆமா. மூணாவது அடிச்ச பின்னால் தான் நீ சாப்பிடணும். ஏய், கைய மடக்கிட்டுமா வேண்டாமா? மடக்கிக்கங்க. சரோஜா வருவா, ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாம். என்ன பாவம், பசியோட வருவா. சரோஜா, நீ எனக்காக ஆசையா கொண்டு வந்த மீன் குழம்பு வீணா போயிடுமோன்னு பயமா இருக்கு. நான் பட்டினி கிடக்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்கு, நீ பட்டினி இருக்கிறதுல அர்த்தமே இல்லம்மா. என்ன, நீ இங்க உட்காந்துருக்க? மத்தியான சாப்பாட்டுக்கு நீ வீட்டுக்கு வரல, நானும் சாப்பிடல, அப்பாவும் சாப்பிடல. அவர் ஒரு பக்கம் தேடிட்டு இருக்காரு, நான் ஒரு பக்கம் தேடிட்டு இருக்கேன், வேலைக்காரர் ஒரு பக்கம் தேடிட்டு இருக்கா. இந்த பக்கம். இந்த பக்கம். இந்த பக்கம். அதான கேரியர். சரோஜா ஆசையா கொண்டு வந்து கொடுத்தது. இந்த சரோஜா புராணமே உனக்கு சரியா இருக்கு. அம்மா, எத்தனை மணிக்கு இங்க வந்து உட்காந்த? காலையில தமிழ் பாட்டு முடிஞ்சோன்னு வந்து உட்காந்து. 10 மணிக்கா? 9:55. சரோஜா வந்தாளா? என்ன சொன்னா? கேரியரை கொண்டு வந்து வச்சுச்சு, என்னை இங்க உட்கார சொல்லிட்டு கீழே இருந்து ஒரு குச்சியை எடுத்து உன் கையில 3 அடிப்பேன், அடிச்ச பிறகுதான் சாப்பிடணும் சொல்லிச்சு. 2 தான் அடிச்சது, 3 வந்து அடிக்கிறேன்னு சொல்லிருக்கு. என்ன இந்த மாதிரி பண்ற? இதுக்காக இப்படி பட்டினி இருக்க? சரி, சரோஜா கொண்டதாவே இருக்கட்டும், நீ முதல்ல சாப்பிடு. நீ தொடாத, நீ தொடாத, சரோஜா வரட்டும். சரோஜா வரட்டும். பாத்தியா அண்ணா, என்னத்துக்கு இப்படி வெறும் கேரியரையே பாத்துட்டு இருக்க? சரோஜா ஆசையா கொடுத்தது. அந்த பொண்ணுக்கு உன் மேல பிரியம் இருந்துச்சுன்னா மீன் குழம்பு இருக்குன்னு சொல்லி எதுக்காக வெறும் கேரியரை கொடுத்துட்டு போனோம்? சும்மா விளையாட்டுக்கு பண்ணிருக்கோம், அதுக்கு என் மேல ரொம்ப பிரியம் ஜாஸ்தி. நீ இந்த மாதிரி வெகுளியா இருந்தாரு வச்சுக்க, அந்த சரோஜா விஷயத்துல நீ ஏமாந்துருவ. நீ மட்டும் கட்டன் ரைட்டா போய் அந்த பொண்ணு கிட்ட உனக்கு என் மேல பிரியம் இருக்கா இல்லையா கேட்டு. சரோஜா என்ன, நீ சும்மா நாச்சுக்கு தானே நேத்து அப்படி செஞ்ச? நீ நிஜமாவே திரும்பி வருவ, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடலான்னு உனக்காக அரச மரத்தடியில 6 இல்ல இல்ல 6 காத்துக்கிட்டு இருந்தேன். உன்னை எத்தனை மணி நேரம் உட்கார வச்சாலும் நான் சொல்றது உனக்கு புரியவே போறது இல்ல. இப்ப கரெக்டா சொல்ற, கேட்கோ. ஆமாமா, மல்லியா கூட சொல்லிச்சு, நீ கரெக்டா நீ சரோஜா கேட்டுக்கா உன் மேல பிரியம் இருக்கா இல்லையான்னு. இத பாரு, வீணா என் பின்னாடி அலையாத. நான் கல்யாணம் பண்ணா என் மாமனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன், வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். போட்டுக்குள்ள போட்டு சரோஜா சொல்லிட்டாமா. என்ன சொன்னா? அவ மாவன தான் கட்டிக்குவாளா, என் மேல பிரியமே இல்லையா. அவ அப்படியா சொன்னா? இதே சரோஜாவுக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்கும்.
நிஜமாவா? சத்தியமா இந்த கல்யாணத்தை நான் நடத்தி கட்டுறேனா? எப்படி? இந்த மாஸ்டர் பிளான் மல்லிகா நினைச்சிட்டானா எந்த காரியத்தையுமே சாதிக்காம விட மாட்டா. உன் கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சு தைரியமா வாசிச்சுட்டு போனா. பூதேவி கையில வச்சுக்கிற குச்சியால கண்ண குத்திட்டாமா? நான் இங்க இருக்கேன்பா. அங்கேயா இருக்கிற? நல்ல கண்ண குத்திட்டான் போல இருக்கு. ஏமா, விருப்பம் இல்லாத சரோஜாவை அவனுக்கு கட்டி வைக்கிறேங்கிறியே, அது எப்படி நடக்கும்? நடக்கும். யோ, நீ ஒரு உண்மையான ஜோசியனா இருந்தா இந்த பஞ்சாங்கம் என் மாமனை நான் கல்யாணம் பண்ணிக்கணும் நல்ல நாளா பாத்து சொல்லு பாரியா. அடடா, உன்னோட பெரிய தொந்தரவா போச்சுமா. உன் ஜாதகத்துல கிரகம் எல்லாம் வக்ரமா இருக்கிறதுனால உனக்கும் மாமன் கல்யாணம் நடக்காதம்மா. நல்ல நாளா பாத்து சொல்லியா. அஞ்சா தேதி அமோகமா இருக்க வச்சுக்கமா. அஞ்சா தேதி, அஞ்சா தேதி, அஞ்சா தேதி. யோ 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 பஞ்சாங்கம் நில்லு நில்லு. என்ன மனே? அட நில்லியா. யோ, அஞ்சா தேதி புதன்கிழமை என் மாமனுக்கு ஸ்கூல் இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை பாத்து சொல்லியா. நான் மாமனுக்கு கல்யாணம் ஞாயிற்றுக்கிழமை ஒன்பதாம் தேதி நல்லா இருக்குமா. ஆள விடுமா. ஞாயிற்றுக்கிழமை ஒன்பதாம் தேதி. மாமா வராரு. மாமா 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 நிறுத்து. என்ன வர ஞாயிற்றுக்கிழமை நாள் நல்லா இருக்கா? நீங்களும் நானும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஜோசியர் சொன்னாரு. ஓ, ஒன்பதாம் தேதி நாள் நல்லா இருக்காமா அப்படின்னு ஜோசியம் சொன்னானா? அப்ப அவனே கல்யாணம் பண்ணிக்க. சீ, அவன் கிழவ வயசு பேனா கல்யாணம் பண்ணிக்கிறியா? நான் உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். ஆமா. என்ன கல்யாணம் பண்ணிக்க போறியா? ஏண்டி பம்பளி மாசு இந்த காலண்டர் எதுக்கிட்டு கையில வச்சு அலைஞ்சிக்கிட்டு இருக்க? இதுல ஒரு நல்ல நாளை பார்த்து உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். எங்க அம்மா யாரு கழுத்துல தாலி கட்ட சொல்றாங்களோ அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டுவேன். புரியுதா? தொந்தரவு பண்ணாடி ஸ்கூலுக்கு போன வழிய விடுறேன். நீங்க என்ன எப்ப கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னாதான் நான் இந்த சைக்கிள் ஓடுவேன். நான் கல்யாணத்துக்கு சம்மதிக்கிற வரைக்கும் கையிலேயே பிடிச்சுக்க. மாமா, ஐயோ மாமா.
ஏதாவது தர்மம் போடுங்கம்மா. தேங்க்ஸ்மா. அன்னைக்கு அரைக்கு 10 ரூபா கொடுத்தீங்க, இனி அரையாமையே 10 ரூபா கொடுக்குறீங்க, என்னமா விஷயம்? எனக்கு இந்த அளவுக்கு புத்தி வர காரணம் பாண்டியன் தாங்க. அன்னைக்கு அவர் மட்டும் என்ன அடிக்கலனா நான் தெரிஞ்சு கோயிலுக்கு வந்திருக்க மாட்டேன். நமஸ்காரம். வணக்கங்க. உங்க செலவுல தங்கச்சிக்கு தாலி வாங்கி கொடுத்தீங்க, கல்யாணத்தையும் நான் நடத்தி முடிச்சிட்டேன். மாப்பிள்ள ஆசீர்வாதம் வாங்கி. எந்திரிங்க எந்திரிங்க. உங்களை ஆசீர்வாதம் பண்ற அளவுக்கு எனக்கு வயசு இல்ல. வயசு இல்லாம இருக்கலாம், ஆனா ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிற மனசு இருக்காமா? அவங்கள மாதிரி பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க, போங்க. உங்க ரெண்டு பேர் பேருக்கும் அர்ச்சனை பண்றேன், நான் வரட்டுங்களா? நடங்க. முருகா, பரமேஸ்வரா, மகேஸ்வரி தாயே. ஏம்மா, இந்த சின்ன வயசுல நீ எதுக்குமா கோயிலுக்கு வர்ற? எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தா. அடாடாடாடா, இவ்வளவு நல்ல பொண்ணா இருக்க, அப்புறம் உன்னை பத்தி ஊருக்குள்ள தப்பாவே பேசிக்கிறாங்க. நீங்களும் இவ்வளவு நல்லவங்கள தான் இருக்கீங்க, ஆனா உங்களை பத்தியும் ஊருக்குள்ள இவ்வளவு தப்பா பேசிக்கிறாங்க தெரியுமா? என்ன பத்தி தப்பா பேசிக்கிறாங்களா? என்னன்னு பேசிக்கிறாங்க? உங்க புருஷன் செத்ததுக்கு காரணமே நீங்க தானு சொல்லிக்கிறாங்க. எவ சொன்னா? அது மட்டும் இல்லீங்க, நீங்க உங்க புருஷனை எப்படி எல்லாம் கொன்னீங்கன்னு சொல்லிக்கிறாங்க தெரியுமா? எப்படி? நீங்க அதிகமா பேசுவீங்களா? உங்க பேச்ச தாங்க முடியாமதான் செத்து போயிட்டாராம். எனக்கு என்ன அவ்வளவு பெரிய வாயின்னா பேசிக்கிறாங்க? சாதாரண வாயிலையா? கால வாயா? கால வாயா? வெறும் கால வாய் இல்லையாங்க, செங்கல் கால வாயின்னு சொல்லிக்கிறாங்க. முருகா முருகா முருகா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அதுவுமா என்னை பத்தி இப்படி எல்லாமா என் காதல விழுகணும்? இதுக்கே இவ்வளவு வருத்தப்படுறீங்களே, இன்னும் நான் எவ்வளவு தொடக்காத தொடக்காதே. ஆமா, என் வாய் கால வாய் தான், இல்ல நீ சொன்ன மாதிரி செங்கல் கால வாய் தான். இதெல்லாம் உங்ககிட்ட எவ சொன்னா அதை நீ என்கிட்ட சொல்லணும், நான் அவளை கொஞ்சம் மந்திரிக்கணும். சொல்லு. ஏமா சரோஜா, என்ன மல்லிகா, தோப்புல வேலையெல்லாம் நீ தான் பாத்துட்டு வரியா? ஆமா ஆமா ஆமா, இந்த காலத்துல நாம போய் நிக்கலனா எவன் ஒழுங்கா வேலைய பாப்பா? அது சரி, என்ன நீ இவ்வளவு தூரம் வந்திருக்க? ஒண்ணு இல்ல, உன்னை பார்த்து ஒரு சின்ன விஷயம் சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். என்ன சின்ன விஷயம்? உன் மாமன் பேரு பாண்டியன் தானே? ஆமா. அந்த ஆளை நீ கட்டிக்கணும்னு ஜோசியர் எல்லாம் கூட்டு போய் பாக்குறியா இல்லையா? ஆனா அவர் உன்னை தட்டி கழிக்கிறாருல்ல? ஆமா. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அதுக்கு அவர் மனசுல வேற ஒரு பொண்ணை நினைச்சுட்டு இருக்காருன்னு அர்த்தம். அப்படி எல்லாம் ஒண்ணு கிடையாது, என் மாமனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். என்ன தெரியும்? அவரு ஸ்ரீராமச்சந்திரன் மாதிரி. ஸ்ரீராமச்சந்திரன், ராவண சீதை அடையறதுக்காக பலவித மாறு வேஷத்துல போயும் முடியல. அப்போ ஒரு முனிவர் சொன்னாரு, ராவணா நீ ஸ்ரீராமச்சந்திர வேஷத்துல போனா சீக்கிரமாவே சீதை அடைஞ்சிடலாம்னு சொன்னாரு. அப்போ ராவணன் அவரை பார்த்து, ஐயா முனிவரே, நான் அந்த உருவத்திலயும் போய் பாத்துட்டேன், எப்ப நான் ஸ்ரீராமச்சந்திர உருவம் எடுத்தேனோ அப்பவே எனக்கு அடுத்த பொண்ணுங்க மேல ஆசைங்க வர மாட்டேங்குதுன்னு சொன்னாரு. அது மாதிரிதான் என் மாமன். உன் மாமன் மேல நீ ஒரு அபிப்பிராயம் வச்சிருக்க, ஆனா உன் மாமன் என் மேலயும் ஒரு அபிப்பிராயம் வச்சிருக்காருமா? அதையும் கொஞ்சம் கேளுமா? என்ன உளர்ற? உளர்ல, உண்மை. உன் மாமன் மனசுல ஒரு பொண்ணு நினைச்சிட்டு இருக்காருன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, சாட்சாத் நான் தான். உன் மாமன் நேத்து என்கிட்ட வந்து சொன்னாரு, மல்லிகா மல்லிகா, நாளைக்கு காத்தால 10:30 நீ தோப்புக்குள்ள வந்து என்ன கட்டி புடிச்சுக்கிட்டு பாடலன்னா, கட்டி புடிச்சுக்கிட்டு பாடலன்னா ஒரு பெரிய கல்யாண கழுத்துல கட்டிக்கிட்டு கிணத்துல விழுந்துருவேன்னு உன் மாமன் சொன்னாரு. நான் உங்ககிட்ட சொல்லிட்டேம்மா, என் கடமை முடிஞ்சது, நான் வரேம்மா, எனக்கு வேற வேலை இருக்கு. நாளைக்கு காலையில உன்ன வந்து பாக்குறேன். நீ சொன்னது மட்டும் பொய்யா இருந்துச்சுன்னா கண்ணகி முதலையை எரிச்ச மாதிரி நான் உன்னை எரிச்சிருவேன். எங்க இந்த ஆளை காணோம்? இந்நேரம் அந்த பொண்ணு போய் சொல்லிருக்கணும், அந்த ஆளு வந்திருக்கணுமே. சார், என்னமா
மல்லிகா கிணத்துல விழ போறாங்க சார். எந்த கிணத்துல? ஊர் கவுண்டர் கிணத்துல. வரா. அந்த ஆளு வர தூரத்துக்கு நாம இப்ப ஓடணும்னா கிணத்துல போய் விழ வேண்டியதான். அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கணும். இப்போ ஓடனா சரியா இருக்கும். நாம வந்து சேர்ந்துட்டோம். இன்னும் அந்த ஆளை காணுமே. வரா. இப்ப என் வேலையை காட்டுற பாரு. இனிமே நான் வாழ்ந்தா என்ன செத்தா என்ன? எனக்கு சாவுலதான் நிம்மதி. விடுங்க, என்ன விடுங்க, என்ன சாக விடுங்க, என்ன ஏன் காப்பாத்துறீங்க, என்ன விடுங்க, எனக்கு சாவுலதான் நிம்மதி. என்ன வீட்டுலதான் நிம்மதியா வாழ விடல, இங்கே என்ன சாக விட மாட்டேங்கிறீங்களே, நான் சாக போறேன். மனுஷன் பிறக்கிறது வாழ்றதுக்காகத்தானே ஒழிய சாகிறதுக்காக இல்ல. அப்படி சாகிற அளவுக்கு உனக்கு என்ன பிரச்சனை என்கிட்ட சொல்லு. எப்பவுமே பிரச்சனையை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இருந்தா துக்கம் தீராது. நீ சொன்னாதான் நானும் ஏதாவது உதவி செய்ய முடியும். சொல்லுமா? அட, என்ன விஷயம்னு சொல்லிட்டாலுமா? சொல்லுமா. நீங்க சொல்லணும்னு சொல்றதுனாலதான் நான் சொல்றேன். எங்க அப்பா எனக்கு விருப்பம் இல்லாத கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றாரு. அப்படின்னா உங்க அப்பன் கைய கால முறிச்சிடட்டுமா? ஐயோ, என்னங்க நீங்க என்ன காப்பாத்துறன்னு சொல்லிட்டு எங்க அப்பாவை காலு கை. இப்ப நான் என்ன செய்யணும்? இல்ல, நீங்க என்ன தொட மாட்டீங்கன்னா நான் ஒரு விஷயம் சொல்றேன். சச்ச, உன்னையே நான் தொட போறேன். இப்ப இந்த கல்யாணத்துல நான் என்ன செய்யணும்? நாளைக்கு என்ன பார்க்க மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வர்றாங்க. சரி, அவங்க வர வழியில நாம ரெண்டு பேரும் நின்னு பேசிட்டு இருந்தோம்னா, இல்ல நான் பாடும்போது நீங்களும் சேர்ந்து கூடவே பாடினீங்கன்னா, அவங்க என்ன பார்த்து இந்த பொண்ணு ரொம்ப மோசமான பொண்ணுன்னு சொல்லிட்டு வந்த வழியிலயே போயிடுவாங்க. இந்த கல்யாணம் நின்னு போயிடும். நானும் சந்தோஷமா இருப்பேன். இல்லைன்னா தற்கொலை தான். அவங்க எப்ப வராங்க? நாளைக்கு காலையில. எத்தனை மணிக்கு? 10:30. என்னமா மல்லிகா, என்னவோ காலையில 10 மணிக்கெல்லாம் உன்னை பொண்ணு பார்க்க வரதாக சொன்ன, நான் என் வேலையெல்லாம் விட்டுவிட்டு இங்கே வந்துட்டேன். என்னம்மா இது, யாரையுமே காணோம்? அதை பாருங்க, வண்டி வந்துருச்சு. ஐயோ, வந்துட்டாங்க. இப்போ நாம ஏதாவது பண்ணி அவங்களை திருப்பி அனுப்பிச்சிடணும். ஐயோ, பக்கத்தில் வந்துட்டாங்க. ஏதாவது பாடுங்களே. சரியோ சரியோ நான் காதலித்தது சரியோ சரியோ நான் காதலித்தது மடிமேலே வைத்து மகராஜன் கொஞ்ச மணிமுத்தம் சிந்த மெதுவாக கெஞ்ச சரிதான் நீ காதலித்தது தாய் மாமன் நானே பூவைக்கு பூவை வைக்க வந்தேனே. நீ வைத்த பூவும் நான் வைத்த பொட்டும்
என்று தந்தேனே. நீ இந்தி எனக்கு யார்தான் பொருத்தம், ஆனாலும் சில பேர் மனதில் வருத்தம். பண்ணேனி என்றும் பாடு காதலின் விருத்தம். சரியோ சரியோ நான் காதலித்தது, சரியோ சரியோ நான் காதலித்தது. மடிமேலே வைத்து மகாராஜன் கொஞ்ச மணிமுத்தம் சிந்த மெதுவாக கெஞ்ச ஆடிக்கொண்டாடும் ஆனந்த கூத்து. சரியோ சரியோ நான் காதலித்தது, சரிதான் சரிதான் நீ காதலித்தது. இனிமே உன் கல்யாணத்தை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். வரட்டுமா? ஏண்டி அழுற? ஏ மறவைதாலும் சொல்லிட்டு அழு. மாமனை நம்பி நான் ஏன் வந்துட்டோமோ? யாரு பாண்டியனியா? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சு போச்சா? அவங்க ரெண்டு பேரும் ஆடி பாடுறத பார்த்தோம், இன்னும் எனக்கு பைத்தியம் பிடிக்காம இருக்கே. நீ ஏன் கேட்க மாட்ட? யார் ரெண்டு பேரும்? அந்த மல்லிகாவும் மாமாவும் ஆடுற கண்றவைய என் கண்ணால பார்த்தோமா? பாக்குறதையும் கேக்குறதையும் நம்ப கூடாதுமா? நானும் அப்படிதான் நினைச்சம்மா. ஆனா அந்த பொண்ணு உங்க மாமா என்னை விரும்புறாருன்னு சொன்னா நான் நம்பலம்மா. உனக்கு நம்பிக்கை இல்லனா நேர்ல வந்து நாங்க ஆடுறத பாருன்னு சொன்னா. நேர்ல போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் சொல்றேம்மா, மாமாவை நம்பி நான் ஏமாத்திட்டேம்மா. அடியே சொல்லி என் தலையில கல்லு தூக்கி போட்டுறாதடி. நீ வாழ்க்கப்பட்ட உன் மாமனுக்குதான் வாழ்க்கப்படணும். இப்பவே நான் உங்க அத்தை கிட்ட போய் உன் கல்யாணத்தை பத்தி பேசிட்டு வந்துடுறேன். என் முயற்சிமா, நீ போக. அண்ணி அண்ணி. யாரு? ஆஹா, நீதானா? நான் கூட யாரோ முக்கியமான ஆளாக்கு நினைச்சிட்டேன். இங்க எதுக்கு வந்தப்பா? உங்களை பார்த்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். அதை விட முக்கியமான விஷயம் நான் ஒன்னு கேட்கணும். ஒன்ன கேளுங்க. நீ எதுக்கு இப்ப தலைய குனியற? நிமிந்து பார்த்து பேசு. ஒரு மரியாதை தான். மரியாதை பொல்லாத மரியாதை. அண்ணி மேல பெரிய மரியாதை வச்சிருக்கவதான் என்னை பத்தி இல்லாதையும் பொல்லாதையும் ஊருக்குள்ள சொல்லிக்கிட்டு தெரியுற. ஏண்டி என் புருஷன் செத்ததுக்கு நான் தான் காரணமா? பேசி பேசி அவரை கொண்டுட்டேனா? ஐயோ என்னடி நொய்யோ. என் மா என்ன காலவாய்? அதுவும் சாதாரண காலவாய் இல்ல.
செங்கல் கலவாயின்னு சொல்லிருக்கிற நீ. என்ன பத்தி யாரோ உங்ககிட்ட தப்பு தப்பா சொல்லிருக்காங்க. எதுக்கெடுத்தாலும் முதல கண்ணீர் வடிப்பியே. என்னைக்கு நீ மூஞ்ச நிமிந்து பார்த்து பேசிருக்கிற நீ? முனுக்கு முனுக்கு நடந்துகிட்டே 300 பேருக்கு நெருப்பு வச்சிட்டு வந்துருவிய நீ. அதான் என்ன பத்தி சொல்ல வேண்டியதான் ஊருக்குள்ள சொல்லிட்டியே. இப்ப என்ன புதுசா சொல்ல வந்திருக்கீங்க? நான் சொல்ல வந்த விஷயமே வேற. காலவாய விட பெருசா? என் பொண்ணு கல்யாண விஷயத்த பத்தி பேச வந்தேன். என்ன பேச வந்த? இல்ல, சரோஜினி சமைச்சு 3 வருஷம் ஆயிருச்சு. அவளும் தாவணி போட்ட நாள்ல இருந்து மாமனைத்தான் கட்டிக்குவேன்னு ஒத்த கால்ல நிக்கிறா. எல்லாம் பேச்சுவார்த்தையோட நிக்குது. ஒரு நல்ல பேச்சு பேசி முடிச்சிட்டம்னா பொண்ணை பத்த நான் நிம்மதியா இருப்பேன். நீ நிம்மதியா இருக்கணுங்கிறதுக்காக ரெட்டிப்பு வருஷத்துல நான் நல்ல பேச்சு பேசணுமா? அதுக்கெல்லாம் நாள் இருக்கு. இன்னும் 1 வருஷம் 1.5 வருஷம் போகட்டும். இப்ப நிச்சயம் பண்ணிக்கும். அப்புறம் எப்ப வேணா கல்யாணத்தை வச்சுக்கலாம். எனக்கும் நம்பிக்கையா இருக்கும். என் பேச்சுல உனக்கு நம்பிக்கை இல்லையா? கட்டன் டைட்டா சொல்றேன், 1 வருஷம் 1.5 வருஷம் போனதுக்கு அப்புறம் தான் நான் எதை பத்தியுமே பேசுவேன். அதுக்குள்ள யார் யார் புத்தி எப்படி எப்படி மாறுமோ? என்னது புத்தி மாறுமா? நாங்க எப்போ ஒரே மாதிரி தான் இருப்போம். அடிக்கடி புத்திய மாத்திக்க மாட்டோம். அப்படி உனக்கு சந்தேகமா இருந்தா புத்தி மாறாத குடும்பமா பார்த்து உன் பொண்ணை கொடுத்துக்க வேண்டியதானே. இங்க எதுக்கு வந்த? போடி. என்னடி முறைக்கிற மூதேவி? முண்டம் அறிவு கட்ட ஜென்மம். ஊ மூஞ்சல முடிச்சாலே 3 நாளைக்கு சோறு கிடைக்காது. நீ பேச வந்துட்டியா? நீ பேசி பேசியே தான் எங்க அண்ணனை கொன்னுட்ட. உன் வாய் சாதாரண வாய் இல்ல, காளவாய், செங்கல் காளவாய். இத்தனை வருஷமா எங்க அண்ணன் பையனுக்கு தான் என் பொண்ணை கொடுக்க போறேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த என் நினைப்புல மண்ணலி போட்டுட்டியே. நீ உருப்படுவியா? ஏண்டி உன் பையன் இல்லனா என் பொண்ணை கட்டிக்க ஆள் இல்லைன்னு நினைச்சிட்டியா? வீட்டு மேல சோத்த போட்டா 1000 காக்காடி. ஆட்டிக்கிட்டு போற கைய நீட்டிட்டு போனா போடுற மகரசம் போட்டுட்டு போறான். என் புருஷன் அன்னிக்கே சொன்னார். என்ன? அடுத்தவன் கைய தலைக்கு வச்சுக்கிட்டு எத்தனை நாளைக்கு தூங்க முடியும்னு. அப்ப நான் யதார்த்தமா இருந்துட்டேன். இப்பதானே அதனோட அர்த்தம் புரியுது. கடல்ல மரத்தை போட்டா மரம் கரைக்கு வரும், ஆனா கல்லு கரைக்கு வராது. எவ்வளவுதான் உடம்பு முழுக்க எண்ணெயை தடவிட்டு உருண்டு பரண்டாலும் ஒற்ற மண்ணு தானே ஒட்டும். இது புரியாம நான் உங்ககிட்ட சம்பந்தம் பேச வந்துட்டேன் பாரு. என்ன மன்னிச்சிரு. என் பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் பண்ணணும்னு எனக்கு தெரியும். கல்யாண பத்திரிக்கை அனுப்பி வைக்கிறேன், வந்து சேரு. என்னத்த வந்த உடனே புறப்பட்டீங்க? அத்தை என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க? பள்ளியம்மா பையன் தானே, உங்ககிட்ட சொன்ன மாட்டேன். நியாயமா கிடைக்க போகுது. பாப்பா. அம்மா என்னமா அத்தை ஒரு மாதிரியா போய்கிட்டு இருக்காங்க? என்னமா வந்தா நின்னா தாளிச்சா அவ பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கா. கிறு கிறுக்கு பிடிச்சு போச்சு போல இருக்கு. இல்லம்மா அத்தை அப்படி எல்லாம் பேச மாட்டாங்க. என்னமோ நடந்திருக்கணும். என்னமா நடந்துச்சு? என்ன நடந்தது என்கிட்ட கேக்குறியா? அவ என்னமோ எங்கே போற மாறாத்தா என் மேல வந்து ஏறாத்தான் என்கிட்ட ஏறிட்டு போறா. இவன் வேற விவரம் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கான். ஏதாவது விவரம் கேட்கணும்னா அவளே போய் கேட்டுக்க. போ. எதுக்காக தனியா உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கீங்க? ஏன் இன்னும் குளத்துல விழுந்து சாகலையன்னு பாக்க வந்தியா? உனக்கு சரோஜினி பிடிக்கலனா ஒண்ணு அவகிட்ட சொல்லிருக்கணும், இல்ல நேரா வந்து என்கிட்ட சொல்லிருக்கணும். அதை விட்டுட்டு அந்த தர்மகர்த்தா பொண்ணுகிட்ட சொல்லி அனுப்பிட்டியே. அவ வந்த நேரம் நான் தோப்புக்குள்ள இல்லாம போயிட்டேன். அவ என்னடனா நேரம் என் பொண்ணுகிட்டே போய், இத பாரு உங்க மாமா உன்ன மட்டும் விரும்பல, என்னத்தான் மனசார நேசிக்கிறாரு, உனக்கு நம்பிக்கை இல்லனா நாளைக்கு தோப்பு பக்கம் வந்து பாருன்னு சொல்லிருக்கிறா. என்ன வழி மறிக்கிறியா? சரோஜா கிட்ட என்ன சொன்ன? என்ன சொன்ன? நான் உன்னை விரும்புறதாகவும் நீ நானும் மூங்கில் காடுக்குள்ள பாட்டு பாடுறதாகவும் அத வந்து அவளை பார்க்க சொன்னியா? ஆமா சொன்னேன். என்னப்போ? சரோஜா எங்க இருக்கா? இந்த நேரத்துல தான் நாம நாடகத்தை ஆரம்பிக்கணும். நீங்க அடிங்க, குத்துங்க, கொல்லுங்க, என்ன வேணாலும் செய்யுங்க, ஆனா சரோஜாவை மட்டும் கைவிட்டுடாதீங்க. என்ன சொல்ற? ஆமாங்க, உங்களையே நினைச்சிட்டு இருக்கானு நேத்து தான் தெரிஞ்சுகிட்ட. உங்களுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்க, அவளை மட்டும் கை விட்டுறாதீங்க. என்னடி புதுசா நாடகம் ஆடுறியா? நாடகம் இல்லீங்க, என்ன மாதிரி அவளும் ஒரு பொண்ணு. ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு தான் தெரியும். நிச்சயமா எனக்கு தெரியுங்க, உங்களால என்ன மறக்க முடியாதுன்னு. ஆனா என் சாவலியாவது நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேருங்க. தல
வேண்டாம் மல்லிகா. வேண்டாம் சரோஜா, என்னை விட்டுரு. ஐயோ, நான் சொல்றத கேளு. நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தத நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். ஊர் உலகத்துல சொல்லுவாங்க, நாம விரும்புறவங்களை விட நம்மள விரும்புறவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதா நல்லதுன்னு சொல்லுவாங்க. நான் உங்க அண்ணனிய கல்யாணம் பண்ணிக்கிறேன். சரோஜா, நாங்க ரெண்டு பேரும் பேசுறது நீ கேட்டிருக்கலாம். இவ போய் சொல்ற நாடகம் ஆடுறா. எது நாடகம் எது உண்மைன்னு எனக்கு தெரியும் மாமா. தயவு செஞ்சு இதுல நீங்க தலையிடாதீங்க. மல்லிகா, நீ கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணு, நான் வரேன். சரோஜா. மிஸ்டர், ஒரு பொண்ணு நினைச்சா எதை வேணாலும் சாதிக்கலான்னு இப்போ அதை புரிஞ்சுக்கிட்டல. ஆமாண்டி, ஒரு பொண்ணு நினைச்சா எதை வேணும்னாலும் சாதிக்கலாம்னு உம்மூலயமா தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு ஆம்பளை நினைச்சா என்னென்ன செய்வான்னு இனிமே தாண்டி நீ தெரிஞ்சுக்க போற. என்ன நடக்கிற இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டோங்கிற சந்தோஷத்துல இருக்கியா? கல்யாணம் நடக்கத்தான் போகுது, ஒண்ணு வேற யாரும் இல்ல, நீதான். சேலஞ்ச். இறங்கி சீக்கிரம் ஆடி, இவ வேற ஆடி அசைஞ்சு வரதுக்குள்ளயும் பத்திரிக்கை அடிச்சு வச்சது பஜர கோயில கொண்டு போய் வைக்கணும் போல இருக்கு. யோ, என்னைய இது ஆளுங்க கூட்டம் கம்பு விளையாட்டு, எல்லாரும் சேர்ந்து கலாட்ட பண்றீங்களா? ஆமா, இப்ப பெரிய ராணி மங்கம்மா இவள கலாட்டா பண்ண போறோம். நான் பத்திரிக்கை அடிச்சு கொண்டு வந்திருக்கேன், எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துங்க. தப்பா இருந்தா வீட்டுக்கு சொல்லி அனுப்புங்க. இந்த பித்தள மூஞ்சிக்காரனுக்கு ஈயத்த பூசி வை. பாண்டியன் மல்லிகா பத்திரிக்கை அடிச்சு. என்ன நடக்கு? காவல்துறை ஸ்டேஷன்ல வந்து சொல்லு சார். நான் சொல்றத கொஞ்சம் சார், சார் காலை கொண்டு வா. சொல்றத சார், சார் ஜீப்ல ஏறி. ஐயோ, இரோ நடையா சார், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க சார். சார் பேசாம போயா? சார் சார் சொல்றீங்க கேளுங்க. இருங்க ஐயா, எங்க ஏ கூட்டி போறீங்க புள்ளைய? போலீஸ் ஸ்டேஷனுக்கு. போலீஸ் ஸ்டேஷனுக்கா? வாங்க. எங்க உங்க இன்ஸ்பெக்டர்? வண்டில இருக்காரு. யோ, இன்ஸ்பெக்டர் இறங்கி வாங்கயா. நான் கேக்கணும், என் புள்ளைய எதுக்கு அனாவசியமா போலீஸ் ஸ்டேஷன் கூட்டி போறீங்க? உன் பையன் மாதிரி ஆளுங்களை 7 வருஷம் உள்ள தள்ளணும். பொண்ணையும் கேட்காம அப்பறையும் கேட்காம பத்திரிக்கை அடிச்சு அவங்க கிட்டயே கொடுத்துருக்கான். எவன் சொன்னா? நான் தான். என்னம்மா இந்த நண்டு காலனா? சொல்லி இருப்பான், என் பையன் பத்திரிக்கை அடிச்சான்னு இன்ஸ்பெக்டர் சொன்னியாமே. சொன்னது மட்டும் இல்ல, கையில ஆதாரத்தோட வந்திருக்கிறேன். என்னன்னு? ஏமா, ஏன் சம்மதம் இல்லாம என் பொண்ணோட விருப்பம் இல்லாம இந்த பத்திரிக்கை அடிச்சதுக்கு இவனை உள்ள மட்டும் தள்ளி இருக்கப்படாது, முட்டிக்கு முட்டி தட்டி இருக்கணும். அப்படியே கொண்டா, இந்த பத்திரிக்கை அடிச்சது ஏன் பையனா இல்ல உன் பொண்ணா? என்னம்மா கதைய மாத்திர? கதைய மாத்துறது நானா இல்ல உன் பொண்ணாங்கறத இப்ப நிரூபிக்கிறேன். கம்முன்னு யாரங்க வந்தேன்?
இந்த பத்திரிக்கை உன் அச்சா ஆபீஸ்ல தான அடிச்சிருக்கு? சத்தியமா என் பிரஸ்ல தான் அடிச்சது. யார் அடிச்சது? யாரு? அந்த பொண்ணு தாமா. கேட்டுக்கிட்டீங்களா இன்ஸ்பெக்டர்? கேட்டுக்கிட்டீங்களா? இந்த பொண்ணுக்கு என் பையன் மேல ரொம்ப நாளாவே ஒரு இது. அவ ஆசைப்படுறதுலயும் தப்பு இல்லைங்களே. என் மகன் ஆண் அழகனாச்சே, நானும் ஜோடி பொருத்தம் இல்லைனாலும் சொந்த பந்த விட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக சரின்னு சொன்னேன். திடீர்னு ஒரு நாள் கோயில்ல வந்து என்ன கட்டிக்கிட்டு ஓன்னு அழுதா. அம்மா அழுதாடா. ஆமா அழுதா இன்ஸ்பெக்டர். என்ன சொல்லி அழுதா? அத்தை அத்தே, இந்த மாசத்திலயே உங்க மகன் பாண்டியனை நான் கட்டினா கட்டணும், இல்லைன்னா நான் பாண்டிய எக்ஸ்பிரஸ் தலைய குடுத்துருவேன்னு சொன்னா. திக்குன்னுச்சு. நான் பார்த்த வரைக்கும் நீ இந்த அளவுக்கு புழுகுனது இல்லையே. புழுகிற வரைக்கும் புழுகுவோம், நம்புற வரைக்கும் நம்பட்டுமேடா. சொல்ல விட மாட்டியே, எங்க விட்ட? திக்குன்னுச்சு. அம்மா, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன். ஒரு பையன், அவனுக்கு ஊரை கூட்டி சீரு தரப்பமா கல்யாணம் பண்ணணும். அதனால நீ ஒரு 4 மாசம் பொறுத்துக்க அப்படின்னு ஒரு வார்த்தை தாயா நான் சொன்னேன். நான் சொன்ன இந்த ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு அப்பனும் பொண்ணுமா சேர்ந்துகிட்டு இவ்வளவு பெரிய கேப் மாறித்தனம் பண்ணி இருக்கிறாங்களே. இந்த கல்யாணமும் நடந்து இவ என் வீட்டுக்கு மருமகளா வந்துட்டான்னா ராத்திரில நான் தூங்கும் போது என் தலையில கல்ல தூக்கி போடுவாளா மாட்டாளா? என்னம்மா நீங்க சொல்றதுக்கும் அந்த பொண்ணு சொல்றதுக்கும் கதை எங்கேயோ போகுது. பாண்டியா சார், எங்க அம்மா சொல்றதா நிஜம்? நிஜம்டா ஐயா, சொல்லிட்டா ரப்பர் வாயா. என்னம்மா? அட, ஒண்ணே இல்ல, ஒன்னத்தான் சொல்லு. ரப்பர் சொல்றம்மா. இந்த பத்திரிகை அடிச்சு கொடுத்த பிரசுகாரங்கிற முறையில நான் சொல்றேன், இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் பேசாம நிக்கதே அந்த பொண்ணு தான். அந்த பொண்ணு என்கிட்ட வந்து இதே மாதிரி ஒரு பத்திரிகை அடிச்சு கொடுங்கன்னு கேட்டுச்சு. ஏமா, ஒரே ஒரு பத்திரிகை தான் அடிக்கணுமான்னு கேட்டேன். அவங்க கிட்ட ஓன்னு எழுத மாதிரி என்கிட்ட எழுதுதுங்க. இந்த பொண்ணு எழுத உடனே என் செத்து போன தங்கச்சி ஞாபகம் வந்துருச்சு. இவ செய்யறது தப்புதான் தெரிஞ்சிருந்தோம், இந்த தங்கச்சாவது நல்லா இருக்கட்டுமேன்னு சொல்லி இந்த பத்திரிகை அடிச்சு கொடுத்ததுக்கு நானும் உடனே இருந்தேங்க. இது தப்புன்னா என்னையும் கைது பண்ணு. இந்த அளவாமா காலத்து படிச்சு பண்ணுங்க, பெரியவங்களை மதிக்கிறதே இல்ல. அதான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னாங்களே, எதுக்கு அலையற? அலையறேனா? சேட்டம், உன்னால ஒரு நல்ல பையனை அரெஸ்ட் பண்ண பார்த்தேன். நல்ல பையனா? யார் சார் நல்ல? பேசாத காஸ்டபிள், இந்த பொண்ணு பேர்லயும் அவங்க அப்பன் பேர்லயும் ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணு. வரமா, வாங்க வாங்க. ஹலோ பிரஸ் கவுனி, கைய நீட்டாத சார். தட்டி விடுவா, தட்டி. ஐயோ, அதையே மாத்திட்டாங்களே இவங்க. என்ன கிளவி, என்ன கிளவி? திரும்பி வர மாதிரி தெரியும். என்ன புதுசு? கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு நீங்க பாட்டுக்கு போயிட்டீங்க. நீங்க போயிட்டு வர 3-4 இங்க எவ்வளவு பெரிய கூத்து நடந்துச்சு தெரியுமா? அழுகாம சொல்லுமா. நீங்க சும்மா இருக்க. அண்ணா, அந்த ஆள் இருக்காருல்ல? எந்த ஆளு? அதான் பாண்டிய மாமா. அந்த ஆளு போலீஸ்காரங்களை கைக்குள்ள போட்டு பத்திரிகை எல்லாம் அடிச்சு அவமானப்படுத்திட்டாண்ட. நம்ம அப்பா தான் கையாளாத ஆளாச்சா? இந்த வீட்டுல எதிர்த்து கேட்க ஆளே இல்ல, யாருமே இல்லாம போச்சு. நீ அழுகாதம்மா, நான் இப்பே டவுனுக்கு போய் நல்ல வக்கீல பார்த்து பாண்டியன கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்தலாம். இல்லையா பாரு, கொஞ்சம் இருங்க, அவசரப்படாதீங்க. எதுக்கும் மல்லிகா கிட்ட விவரமா கேட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறம் போங்க. ஏ எஸ் எஸ், ஆமா ஆமா ஆமா, நீ தான் கரெக்டா விசாரிப்பிய. நீயே விசாரிச்சு வையே, எனக்கு பசிக்குது, நான் சாப்பிட்டேன். ஒண்ணுலமா, எல்லா விவரத்தையும் அண்ணிட்ட சொல்லிடு. இப்ப எனக்கு 2 விஷயம் தெரிஞ்சாவணும், அதுக்கப்புறம் தான் என் புருஷன் வக்கீல பாக்கவோ கோர்ட்டுக்கு போகவோ நான் ஒத்துக்குவேன். அதென்ன அப்படி 2 விஷயம்? உன் மாமா என் மேல உயிரே வச்சிருக்காரு, உனக்கு நம்பிக்கை இல்லைன்னு தோப்புல வந்து பாருன்னு. அப்ப அவரோட நீ கட்டி புடிச்சு ஆடி பாடிட்டு இருந்தியே, அதுக்கு என்ன அர்த்தம்? மாமாவே பத்திரிக்கை அடிச்சுட்டு வந்தப்போ அவரை போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி புடிச்சு கொடுக்க நினைச்சியா? அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன நீ அதுக்கு என்ன அர்த்தம் இருக்கேன் கேட்டா? நான் கோளர் ஒரே நடை நூலா? கேட்டதுக்கு பதில் சொல்லு. உன்கிட்ட எல்லாம் பதில் சொல்லுங்கிற அவசியம் இல்ல. ஓஹோ, அப்படியா? அப்படின்னா ஏன் புருஷனும் வக்கீல பாக்க போகணுங்கிற அவசியம் இல்ல. முதல்ல ஒன்னா லட்சணமா நடந்து பழகிக்க. உன் மாமா பாண்டியன ஒண்ணுமே பண்ண முடியாதா? அந்த ஆள நாய் கடிச்சிருச்சுன்னு சொல்லி தெரு தெருவா அலைவிக்கிறேன்னு அனுப்பாரு. அடிய சிறுக்கி மகளை
எம் மகனியாடி நாய் கடிச்சிருச்சுன்னு சொல்ற? நீ மாஸ்டர் பிளான் மல்லிகாவா இருக்கலாண்டி, ஆனா இந்த வள்ளியம்மாவை பத்தி இனிமே தான் நீ தெரிஞ்சுக்க போற. இப்ப நான் ஊருக்கு போறேன், நாளைக்கு நான் ஊர்ல இருந்து திரும்பி வர்றதுக்குள்ள உங்க அப்பனே சொறி நாய் கடிச்சிருச்சுன்னு சொல்லி இந்த ஊர்ல இருக்கிறவங்களையெல்லாம் அவனை கல்லெடுத்து அடிக்க வைக்கிறானா இல்லையான்னு பாருடி. நான் இந்த ஊருக்கு வைத்தியம் பாக்குறவ, நான் எது சொன்னாலும் அவங்க நம்புவாங்கடி, நம்புவாங்க. அடே யாராங்க? நான் தாங்க. சுப்பையா சொல்லுங்கம்மா. நம்ம மல்லிகா அப்பா இல்லடா, அவனே சொறி நாய் கடிச்சிருச்சுடா. ரப்சாமினே வேகமா வேலைய பாருங்க. ஏய் இங்க வாங்க. அம்மா எல்லாரும் என்ன குச்சி கம்பு ஓடிட்டு இருக்கீங்க? மல்லிகோட அப்பனா நாய் கடிச்சிருச்சு. யாரு அந்த தர்மகர்த்தாவியா? அதுக்கா ஏன் இப்படி ஓடுறீங்க? பெரிய நாய் கடிச்சிருக்கு, அவன் திருப்பி நம்மள கடிச்சா தொப்புள சுத்தி 14 ஊசி போடணும் இல்ல? ஆமா ஆமா. அவனை பிடிச்சு கொண்டாந்து கட்டி வச்சுட்டா நாமெல்லாம் பயம் இல்லாம இருக்கலாம் இல்லையா? அவனை தேடிட்டு இருக்கோம், மாட்ட மாட்டேங்கிறானே. நாயையும் காணா, தர்மகர்த்தாவையும் காணா, உங்க அம்மாவையும் காணான்னு. ஓ அவங்கதான் பக்கத்து ஊருக்கு போயிருக்காங்களே, நீங்க பயப்படாம போங்க, நான் பரிசல்ல போய் கூட்டிட்டு வந்துடுறேன். அண்ணே பாத்தனே, அவங்க சுத்திட்டு இருந்து உங்களை எங்களை கடிச்சிட்டு போறான். நான் யாரு குப்புசாமியில கூட்டிட்டு போறேன்? அந்த ஆள் வந்து அவனை கடிக்கட்டும். நம்ம பாண்டியன் நாய் கடிச்சிருச்சாமே, அவன் நல்லவனாச்சே. நல்லவன் கெட்டவன நாய்க்கு எப்படி பாத்திரியா? அம்மா பாண்டியன் நாய் கடிச்சிச்சுன்னு உனக்கு யார் சொன்னது? ஆண்டவனே கீழே வந்து சொல்லியிருந்தா கூட நான் நம்பியிருக்க மாட்டேயா? என் பொண்டாட்டி சொல்லும் போது எப்படியா நம்பாம இருக்க முடியும்? உன் பொண்டாட்டி சொன்னா கரெக்டா தான் இருக்கும், அது எனக்கு மட்டும் தெரியும். வெய் பிடிச்சிருந்தா கூட ஓட்டிடலாம், நாய் கடிச்சவன எங்க ஓட்டுறது? வைத்தியர்கிட்ட தான் ஓட்டணும். இல்லங்க போடுறதுக்கு. எங்க எல்லாரும் போய்கிட்டு இருக்கீங்க? எங்க பாண்டியன நாய் கடிச்சிருச்சுங்க. பாண்டியன நாய் கடிச்சிருச்சா? ஊருக்குள்ள அவன ரொம்ப நல்லவன் சொல்றாங்க. ஏங்க நாய்க்கு போய் நல்லவன் கேட்டவன் தெரியுமாங்க? அப்படியா? பாத்து போங்க, உங்களையும் நாய் கடிச்சிட போகுது. பாண்டியனா நானாங்கறத பாத்துக்குவீங்க. ஏண்டா அந்த நண்டுக்கால் தர்மகர்த்தா நாய் கடிச்சிருச்சாம்ல? ஆமாண்ண, பாத்து போகணும் இல்லன்னா நாய் மாதிரி நம்மளே கல்லுடுறா, கல்லுடுறா. நான் மட்டும் நெளிச்சு வாங்க. நானும் கைவசம் வச்சிருக்கிறேனே. வேலி வரைக்கும் சொன்னீங்க, எந்த ஒரு பொண்ணா இருந்தாலும் ராத்திரி தனியா 8 மணிக்கு போலாம், 9 மணிக்கு போலாம், 10 மணிக்கு கூட போலாம், ஆனா 12 மணிக்கு ஒரு பொண்ணு தனியா போகவே முடியாதுன்னு இப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ புத்தி வந்தது? புத்தி வந்து கோயிலுக்கு போற வழியில தாங்க இந்த மாதிரி ஆயிடுச்சு. அடடே கேக்க மறந்துட்டேனே. ஆமா எப்படி சேராச்சு? நான் வர வழியில ஒரு குழந்தை சேத்துல விழுக போச்சு, அத காப்பாத்து போய் தான்
இப்படி ஆயிடுச்சு. துணி போன போயிட்டு போதுங்க, குழந்தை தானங்க முக்கியம். ஆமாமா, குழந்தைதான் முக்கியம். ஆமா, நீ எப்படி கோயிலுக்கு போவ? நீங்க வேற என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிருக்கீங்க. ஆமா சொன்னேன். இந்த கோலத்துல நான் கோயிலுக்குள்ள போனா எனக்கு ஒண்ணு இல்லைங்க, எல்லாரும் உங்களதான் தப்பா பேசுவாங்க. ஆமாமா, இந்த ஊருக்குள்ள எல்லா பேரும் அப்படிதான் பேசுவாங்க. இப்ப நான் என்ன பண்ணணும்? ஒண்ணு இல்லைங்க, உங்க ஷர்ட் பேண்ட் கழட்டி கொடுத்தா போதும். என்னது? அதான் இந்த காலத்துல பொண்ணுகளா ஷர்ட் பேண்ட் போட்டுக்கிறாங்களே. சரி வேண்டாம், நான் இப்படியே போறேன். நான் கொடுக்கறேன், ஆனா நான் எப்படி ஸ்கூலுக்கு போக முடியும்? நான் வேணா வீட்டுக்கு போய் துணியை மாத்திட்டு உடனே குடுத்துறேங்க. சீக்கிரமா மாத்திட்டு வந்துடணும். சீக்கிரமா வந்துருவாங்க. அப்படின்னா சைக்கிள் இப்படி. என்ன சத்தம்? அது அது மேல இருக்கிற இல கீழே விழுந்துருச்சு. இந்தா என்ன பாக்குற? நான் எப்பவுமே ஜட்டி போடுறதான் பழக்கம். அவசரத்துல எங்க அப்பாவோட அண்டர்வேர் எடுத்து போட்டு வந்துட்டேன். சீக்கிரமா வந்துரு. பாரிமுத்தா, என்னங்க மறந்துகிட்டே வேணா ஒண்ணு குத்துறானான்றது புடிச்சு காட்டி வைடா. ஐயோ, எங்க ஆள காணோம்? நான் இங்க இருக்கேங்க. எங்க நான் ஸ்கூலுக்கு போகணும். வேகமா சேலையை கட்டிட்டு என் ட்ரெஸ் எனக்கு கொடுத்துருங்க. ஓ, ஸ்கூலுக்கு போகணுமா? நான் உங்க பேண்ட் ஷர்ட் போட்ட மாதிரி நீங்க வேணா இந்த துணியை போட்டு போங்களேன். ஏய் என்னடி கொழுப்பா, நானா ட்ரெஸ் கழட்டுறதுக்கு முன்னாடி நீயே கழட்டி கொடுத்து. இந்த கோலத்துல நான் மட்டும் பார்த்தா போதாது, இந்த ஊரே பார்க்கணும். மா
தேங்காயில கை வைக்கல, அதே மாதிரி இருந்து 7500 ரூபாய்க்கு ஒரு நயா பைசா கம்மி இல்லாம கொடுத்தா பேசு. இல்ல நம்ம பாண்டியன் தானே? ஆமாமா, நம்ம பாண்டியன் தான். சேத்துக்குள்ள என்ன பண்றாரு? பாண்டியா பாண்டியா பாண்டியா, சேத்துக்குள்ள என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? பாதாமி இருக்கேன். அட, நீ என்னமா உன் பையனோட பேண்ட் ஷர்ட் எல்லாம் கழட்டிட்டு அன்றவரோட சேத்துக்குள்ள தள்ளி விட்டு போறாளுங்க அந்த திமிரு பிடிச்சவரோட கும்பலுங்க. அடியே சிரிக்கீங்களா? என் மகனையாடி தள்ளிட்டு ஓடுறீங்க? இருங்கடி, உங்களை நான் பேசிக்கிறேன். ஏண்டா பொட்டச்சிக்க தள்ளுனா விழுந்துடுறதா? ஏந்திரி வா. நீதான் வீட்டு வேலைக்கு நீங்க மாரப்ப கவுண்டர் தானே? மந்திரவாதி மாதிரி கண்டுபிடிச்சிட்டீங்க. மகனே சூரியகுமாரா? பாண்டியா பேரு ரொம்ப நல்லா இருக்கே, பையன் எப்படி இருப்பான்? என்னப்பா கூப்பிட்டீங்களா? இல்லடா சாமி, இவங்க எல்லாம் உன்ன பாக்கணும். நாங்க இவன் தாருங்க சூரியகுமாரன். ஐயோ, இவ்வளவு அழகான பையனை பெத்து வச்சிருக்கீங்க. ஒரு கிளிய வளர்த்து பூன கையில குடுக்கற மாதிரி அந்த பொண்ணு கிட்ட போய் குடுக்க போறீங்களே? பொண்ணு நல்ல பொண்ணு தாங்க, யார பார்த்தாலும் சிரிக்கும். வயசு வித்தியாசம் எல்லாம் பாக்காது. இப்படி எல்லாம் சொல்லுவீங்கன்னு தெரிஞ்சதா மகனும் நானும் மாறு வேஷத்துல வந்திருக்கோம். இவ்வளவு நேரம் நான் எவ்வளவு மரியாதையா பேசினேன் பேசினா இல்லையாடா? ஆமா, எங்க அம்மா இவ்வளவு நேரம் மரியாதையா பேசுறது ஜாஸ்தி. ஏண்டா நீங்க ரெண்டு பேரும் மாறு வேஷத்துல வந்திருக்கீங்களே, மகர இவன் ஒரு மாப்பிள்ள, போடா நீ பொண்ணு பாக்கவே போ, அவளே ஒரு வழி பண்ணுவா உங்களை. பாண்டியா அவனையும் தள்ளிக்கிட்டு வா, ரெண்டு பேரும் சேர்த்து அப்பன் மகனை கட்டி பிடிச்சிட்டு போங்கடா. அதுக்குள்ள என்னடா முன்னாடி போயிட்ட? இப்ப நாம எங்கப்பா போறோம்? ஆத்தாளும் மகனுமா சேர்ந்து உன்ன பொண்ணு பார்க்க வந்த மாப்பிள்ளை எல்லாம் தடுத்து நிறுத்தினாங்க. இல்ல நம்மால முடியலனாலும் அவன் கைய கால முறிக்க சரியான ஆளு மிலிட்டரி கந்தன் தான். அவனை பார்க்கத்தான் நாம இப்ப போய்கிட்டு இருக்கோம். ஏமா
இந்த ஊர்ல மிலிட்டரி கண்டம் வீடு அது. ஏப்பா இங்க மிலிட்டரி கண்டம் வீடு அது. ஓயா எது மிலிட்டரி கந்தம் ஊடு எதுன்னா யாருமே சொல்ல மாட்டேங்கிறானுவா? விசித்திரமா இருக்குதே, என்ன ஊர் இது? ஏன் பின்னால் தொட்ட? அஞ்சடி நாலங்கலம். இப்ப எதுக்கா அளக்குறீங்க? ரெண்டடி ஆறங்கலம். எது? அஞ்சு ஏழு. யோ கேக்குறேன்ல, எதுக்கு அளவு எடுக்கறீங்க? ரெண்டு நாலு எழுதிட்டியா? இது எதுக்கா இதெல்லாம் எழுதிக்கிறீங்க? அம்மா கொஞ்சம் இப்படி வரியா? எதுக்கா இந்த ரெண்டு தடி பசங்களும் எங்களை அளவு எடுத்தாங்க? அளவு எடுத்துட்டாங்களா? எடுத்து எழுதிக்கிட்டாங்களே. எழுதிட்டாங்களா? உங்க தலையெழுத்தே முடிஞ்சு போச்சு. என்னம்மா சொல்றீங்க? ரெண்டு பேருமே மிலிட்டரி கந்தனை பார்க்க வந்தீங்களா? ஆமா. அவரை பார்க்க வந்தவங்க யாரும் உயிரோட போனதே இல்ல. உங்களுக்கு அளவு எடுத்ததே குழி வெட்டத்தான். குழி வெட்டணும் இல்ல? என்னமா அது விஷயங்கள்லாம் படு பயங்கரமா இருக்குதே. இதுக்கு அப்புறமும் நாம அவனை சந்திக்கணுமா? அப்பா இதுக்கு அப்புறம் தான் அந்த ஆளை நாம கண்டிப்பா சந்திக்கணும். வாங்க போலாம். இங்கற வாங்க. ஏய் வீட்டை கொடுத்து அனுப்பு. சரி வாங்க. என்ன வேணும்? எத்தனை கிலோ வேணும்? கறியெல்லாம் வேணாம், நாங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு சுத்த செய்வோம். இந்த மிலிட்டரி கந்த எங்கன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? யாரு மிலிட்டரி கந்த? மிலிட்டரி கந்தனா? நீங்க தானே மிலிட்டரி கந்தன்? யார் சொன்னது? கறிக்கடைக்காரர் கை நிட்டாரு, அந்த இடத்துல நீங்க தான் இருந்தீங்க, அதனால உங்களை கேட்டேன். வாங்க என் பின்னாடி. நீ இங்கேயே இருமா. ஐயோ என்ன ஓடுறாய்வ? இவர் தானே? ஆமாங்க. இந்த ஊர்ல யார கேட்டாலும் பதில் சொல்லாம வாய மூடிக்கிட்டு போயிட்டாங்க. இந்த புண்ணியவான் தான் கைய நீட்டி உங்களை காமிச்சது. கைய நீட்டி? ஆமா, வலது கையால. ஆமா ஆமா. ஏம்பா இந்த ஊர்ல யாருமே என்ன காட்ட மாட்டேன்ட்டாங்க, நீ மட்டும் என்ன காட்டுனியாம? அவங்க அவங்க வெளியூருங்கண்ணே. அத வெளியூர்னா காட்டிருவியா? இல்லண்ணே, வந்து இனிமேல் அவர் சொல்ல மாட்டேன். பயந்துட்டியாப்பா? வெட்ட மாட்டேன், சும்மா வச்சு பார்த்தேன். நான் தான் அந்த மிலிட்டரி கந்த. வந்த விஷயத்த சொல்லுங்க. முடிவு தள்ளுங்கப்பா, நான் சொல்றேன். சொல்லுங்க. எங்க ஊர்ல ஒருத்த முரட்டு காலம் மாதிரி இருக்கா, அவன் திமிர நீங்க தான் அடக்கணும். எந்த ஊரு? வடிவேளம்பாளையம். வடிவேளம்பாளையம். சாதாரணமா வெளியூர்னா நானே போவேன், ஆனா நீ சொல்ற ஊர்ல எங்க பசங்களா இருக்காங்க, அவங்கள அனுப்பிச்சு வைக்கிறேன். அவங்களுக்கும் வேலை கொடுத்த மாதிரி இருக்கும். அவங்களால முடியாட்டி நானே வர்றேன். காரியத்தை முடிச்சிட்டு பில் அனுப்புறேன், அப்ப பணம் அனுப்புனா போதும். சரி. பாருங்க, எங்க ஆளுங்களோட மோதிர அளவுக்கு அவன் முரட்டு காளையா? ஆமாங்க. பேர் என்ன சொன்னீங்க? பாண்டிய. பாண்டிய, நல்ல பேர்.
அங்க ஒரு சாமியாராம், அவர் செய்வனை செஞ்சு வச்சா கைகால் விளங்காம போயிடுமா. நான் ஊருக்குள்ள விசாரிச்சதுல சொன்னாங்க, எத்தனை லட்சம் செலவானாலும் சரி, இதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி, அந்த மந்திரவாதி கிட்ட சொல்லி செய்வனை செஞ்சு அந்த ஆளுக்கு கைகால் விளங்காம செஞ்சு தரணும் அப்படின்னு போய் போலாண்டி. என்னடா? ஒண்ணும் இல்லண்ணே, நீங்களும் உங்க அம்மாவும் மல்லிகாவோட அப்பாவை திட்டிட்டீங்களா, அதனால அவங்க ரூனியக்கார கிளவிட்ட போய் உங்களுக்கு கை கால் வழங்காம பண்றதா நான் கேள்விப்பட்டேன். நான் சொன்னேன், அதை விட பவர்ஃபுல்லான மந்திரவாதி நம்ம ஊர் பஜனை மடத்துல இருக்கிறாருன்னு. பஜனை மடமா? இல்ல, நம்ம செட்டப் பண்ண. அது சரி, எனக்கு கை கால் வழங்காம போகணும்னு அவளுக்கு பிளான் பண்ணது உனக்கு எப்படி தெரியும்? ஒண்ணும் இல்லண்ணே, மல்லிகாவோட ஒரு கூலச்சி வருவாள். ஆமா, இந்த 3.5 அடி. ஆமாண்ணே, அவளுக்கு எனக்கு கொஞ்சம் கனெக்ஷன் ஆயிடுச்சு. ஓஹோ, நீ அப்படி போயிட்டியா? ஆமாண்ணே, அவங்களை நாளைக்கு பஜனை மடத்துக்கு வர சொல்லிட்டேன், கண்டிப்பா புறப்பட்டு வந்துருவாங்க. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு செட்டப் பண்ணிடுவோம். பழிக்கு பழி. ஏய், மந்திரவாதிக்கு உண்டான ஐட்டத்தெல்லாம் ரெடி பண்ணி வை. அசத்தீரன், பெண்கள் எல்லாரையும் பஜனை மடத்துக்கு தேடி வந்திருக்கீங்களே, என்ன விஷயம்? இந்த ஊர்ல பாண்டியன் ஒருத்தர் இருக்கான், அவன் ரொம்ப திமிரு பிடிச்சவன். இங்க ஸ்கூலுக்கு தான் அவன் வாத்தியாரா இருப்பான்னு நினைச்சா இந்த ஊருக்கே வாத்தியாரா இருக்கான். நீங்க ஒரு செய்வனை செஞ்சு அவனுக்கு ஒரு கை ஒரு கால் விளங்காம இப்படி நடக்கிற மாதிரி செஞ்சுட்டீங்கன்னா பாண்டியனுக்கு கை கால் விளங்காம போகணுமா? ஆமா, அப்படின்னு எல்லாரும் தாவணியா கழட்டுங்க. இதை ஏன் நான் உங்களுக்கு சொல்றேன்னா, நீங்க இங்க தாவணியா கலட்டுற நேரத்துல பாண்டியனுக்கு அங்க கை கால் விளங்காம போயிரும். ஒருவேளை என் மேல நம்பிக்கை இல்லாம நீங்க போனா என் மந்திர சக்தி இப்ப என்னென்ன செய்யும்னு பார். உங்க உடம்புல ஒரு ஒட்டு துணி கூட இல்லாம போகணுமா? அலக்தி ரஞ்சன், ஒருத்தி மட்டும் கலட்டினா பத்தாது, என் பஜனை மடத்துக்கு வந்த அத்தனை பெண்களும் கலட்டணும், இல்ல மறுபடியும் மந்திர சக்தி வேலையை காட்டும். சீக்கிரமா என் பஜனை மடத்துக்கு வந்த எல்லா பெண்களுக்குமே வெற்றி தான். சிஷியா, என்னடி தாவணி காணோம்? என்னங்க இது, உங்க கைக்கு எப்படி தாவணி வந்தது? ஏண்டி, பாண்டியனுக்கு கைகால் வழங்காம போயிடணுமா? இந்த குரல் எங்க கேட்ட மாதிரி இல்லை. பாண்டியன் திமிரு பிடிச்சவனா? ஏண்டி, மந்திர சக்தின்னு சொன்னா எல்லாத்தையும் கழட்டிடுவீங்களா? அப்புறம் ஏண்டி கையை வச்சு மூடிக்கிட்டு இருக்க? என்னப்பா இப்ப பாரு, யார் எங்க ஓடுனாலும் நம்ம ஏரியா அவ்வளவு ஓட இருங்க. இவன் வீர சூரன், மதுரக்கார மாமே மாமே, உனக்கு மாலை போட மண மகனை நானே பாறேன். ஒன்ன பொண்ணெல்லாம் பார்த்தாச்சு, நாள் ஒண்ணு வச்சாச்சு, நலுங்கோட கல்யாண பேச்சு. இவன் வீர சூரன், மதுரக்கார மாமே மாமே, உனக்கு மாலை போட மண மகனை நானே பாறேன். மிட்ட வேலவங்கிட்ட மாட்டி முடிச்சா வள்ளி மயில், ஆட்டன தோல் பந்தவங்கிட்ட கல்லை இழிச்சா புள்ளி மயில். அந்த கதைய இப்போது நீ அறிஞ்சிக்கணும், அறிஞ்சிக்கணும், அவளங்கள யாருன்னு தான் தெரிஞ்சிக்கணும், தெரிஞ்சிக்கணும்.
இவன் வீரன் சூரன் மதுரக்கார மாமே மாமே உனக்கு மாலை போட மணமகனா நானே வரேன். உன்ன பொண்ணெல்லாம் பார்த்தாச்சு நாளொன்னு வச்சாச்சு நலுங்கோட கல்யாண பேச்சு. இவன் வீரன் சூரன் மதுரக்கார மாமே மாமே உனக்கு மாலை போட மணமகனா நானே வரேன். கால் நடக்கும் தங்க நிலவ கண்ணால தான் பழச்சுக்குட்டேன். நாள் முழுக்க ஒன்ன நினைச்சி நூலாகத்தான் இழைச்சு புட்டேன். சுப்பரத்துல உன்னாட்டா செலவழிச்ச செலவழிச்ச கற்பனையில உன்னோடு ஐயோ கதபடிச்ச கதபடிச்ச ஊரு முழுக்க பெண் பார்த்துமா ஒதுக்கி புட்டேன் ஒதுக்கி புட்டேன். வாச வரைக்கும் வந்தாடு மறுத்து புட்டேன் மறுத்து புட்டேன். இந்த சித்தார கள்ளிக்கு முத்தார வள்ளிக்கு சுத்தாம சுத்தலாமா. இவன் வீரன் சூரன் மதுரக்கார மாமே மாமே உனக்கு மாலை போட மணமகனா நானே பாறேன். உன்ன பொண்ணெல்லாம் பார்த்தாச்சு நாளொன்னு வச்சாச்சு நடுங்கோட கல்யாண பேச்சு. இவன் வீரன் சூரன் மதுரக்கார மாமே மாமே உனக்கு மாலை போட மணமகனா நானே பாறேன். இங்க பாருங்க, நான் பொம்பளைங்க மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கிறேன். இந்த திமிரு பிடிச்ச பொண்ணோட சேர்ந்ததுனாலதான் உங்க தாவணியும் கலட்டினேன். இனிமே இவ கூட சேராதீங்க. சிஷ்யங்கிட்ட உங்க தாவணியெல்லாம் இருக்கு, கேட்டு வாங்கிட்டு போங்க. ஓடுங்க. எங்கிட்டயா மாதிர கல்யாணம்னு நடக்கட்டு முடிய அப்புறம் வச்சுக்கிறேன். சேர்த்தி அடக்கிற சேர்த்தி உங்க சேரும் முகரையும் ஒன்னா இருக்கு. வாங்க வாங்க வாங்க. என்ன ஆச்சரியமா இருக்குது, நீங்க ஏன் வீடு தேடி வந்திருக்கீங்க? எல்லாம் நல்ல விஷயமா தான். உட்கார். எனக்கு இந்த சுத்தி வளைச்சு தொலைதொலை தொழுத்தி மாதிரி பேசுறதெல்லாம் பிடிக்காது. நேர விஷயத்துக்கே வர வாங்க. இந்த பாண்டிய உங்க பொண்ண சேர்த்துல தள்ளி லொல்லு பண்ணிட்டானாமே, அது விஷயமாவ நம்ம பையன் விஷயமா பேசலாம்னு வந்தேன். அப்பா நீங்க பொண்ணு வர சொல்லுங்கப்பா. கொஞ்சம் சமாதானப்படுத்துங்க. என்னங்க நீங்க இருந்திருந்து ஒரே ஒரு பையன் கம்னாட்டின்னு பேர் வச்சிருக்கீங்க? அது செல்ல பேர் கம்னாட்டி, உண்மையான பேரு சின்ன மணி குயில்னு வச்சிருக்கேன். குயில் நல்லா இருக்குது, ஆனா சின்ன மணிங்கிறீங்க. அதுவா, பெரிய மணின்னு வச்சா வருமான வரி அதிகாரிங்க தொல்லை, அதனாலதான் சின்ன மணின்னு வச்சிருக்கேன். பாத்தீங்களா பொண்ணு பேரை சொன்ன என்னங்க இது? பார்த்த உடனே உருவிட்டா. பார்த்ததுக்கே இப்படின்னா அப்புறம் என்னப்பா என்ன விஷயமா கூப்பிட்டீங்க? எல்லாம் நல்ல விஷயமா தான். உள்ளூர் மாப்பிள்ள வேணும்னு அது இவங்க காதல விழுந்துடுச்சு. பொண்ணு கேட்க சீர்வரிசையோட வந்துட்டாங்க. என்ன ஆச்சு? விரல கடிச்சிட்டோம். விரலையே இந்த கடி கடிக்கிறானு. ஆமா என்னது இது? என்னது இதுவா? என்ன மரமட்டை கேக்குற மாதிரி கேக்குற? என்னது இதுன்னு? என் ஒரே மவன், மொத்த பலம் 1000 ஏக்கர். பையனுடைய பரப்பளவா? 1000 ஏக்கர் நஞ்ச. கல்யாணத்துக்கு சம்மதிச்சா எல்லாம் உனக்கு. 300 சவரன் நகை எல்லாம் உனக்குதான். 50 லட்சம் ரூபாய் ரொக்கம் உனக்குதான். அப்ப
முதல் இரவு என் வீட்டுலதான் நடந்து ஆகணும். முதல் இரவு இவனோடையா? கட்டிக்க போறவன பாத்து ஏன் சிரிக்கிற மல்லிகா? வா நம்ம வீட்டுக்கு போலாம். உன்ன நான் கட்டிக்க போறேனா? மல்லிகா இந்த பாரு, கோயில் குளம்னு உன் பின்னாடி அடிக்கடி சுத்திட்டு இருக்க முடியாது. இன்னைக்கு நாள் நல்லா இருக்கேன்னு 1000 ரூபாய் கொடுத்து ஒரு புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன். உனக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ எனக்கு தெரியாது, எனக்கு மனசார பிடிச்சிருக்கு, அதனால வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த புடவை நீ எப்பவுமே கட்டிக்கிட்டு எங்க வீட்டுக்கு மருமகளா வரலாம். பிடி பிடி. இன்னும் உனக்கு திமிர் அடங்கல, அடக்குற அட. என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்காது, என் பொண்ணு கல்யாணம் நடக்க போறதில்லை. ப்ராப்ளம் பண்ண ஏமாத்து. நீயா ஏயா, உன் பொண்ணு கல்யாணத்தை நாளைக்கு வச்சுக்கிட்டு இன்னைக்கு இப்படி குடிச்சிட்டு வந்து கிடக்குறியே, உனக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? எனக்கு அம்மா பொறுப்பு இல்லை. என் பொண்ணு கல்யாணத்துக்காக நான் பிராவிடம் பண்ணல பணத்தை போட்டு வச்சிருந்தம்மா. ஏற்கனவே என்னை ஏமாத்தி கையெழுத்து வாங்கினவங்க பணத்தையும் திருடிக்கிட்டு என்ன ஏதுன்னு கேட்க போன என்னையும் அடிச்சு துரத்திட்டாங்கம்மா. என் பொண்ணு கல்யாணம் நடக்க போறதில்ல, நானும் என் பொண்ணு உயிரோட இருக்க போறதில்ல. உன் பொண்ணு கல்யாணம் நடக்கணும் அவ்வளவுதானே? உன் பொண்ணு கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன், நான் உன சொன்ன கேப்பியா? என் பொண்ணு கல்யாணத்துக்காக நீங்க என்ன சொன்னாலும் கேக்குறம்மா. வாங்க வாங்க. என்னமா அது கோயிலுக்குள்ளார போட்டியா? சீக்கிரம் வாங்க, சொல்றத கேளுங்க. இப்ப நீங்க நடத்துக்கிற விதத்துலதான் உங்க பொண்ணு கல்யாணமே நடக்க போகுது. கதவை மூடுங்க. அம்மா எனக்கு என்னமோ பயமா இருக்குது, சாமி நகை எடுக்கிறது தப்பு இல்லீங்களா? உங்க பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணுமா வேண்டாமா? நடக்கணும் நடக்கும். அப்படின்னா நான் சொல்றபடி செய்யுங்க. நான் சொன்னதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை எடுத்துட்டு போங்க. உங்க பொண்ணு கல்யாணம் நல்லபடியா நடக்கும். போங்க. சாமி நகையெல்லாம் நம்ம கையில் இருக்கு. சமந்தி வேற துரத்திட்டு வர்றாரு. சாமி நகையெல்லாம் நம்ம கையில் இருக்க விடிஞ்சா கல்யாணம், கல்யாணம் நின்று வரும் என்னமோ தெரியும். பாண்டி தம்பி, பாண்டி தம்பி, பாண்டி தம்பி, பாண்டி தம்பி, தம்பி, பாண்டி தம்பி, என்னென்ன இந்நேரத்துல என்னென்ன? என் பொண்ணோட கல்யாணத்துக்கு பணம் கேட்டேன், அந்த மல்லிகா கோயில் நகையெல்லாம் எடுத்து கொடுத்து அனுப்பிச்சா, பின்னாலேயே ஆளுகளை துரத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டா. துரத்துறது வேற யாரும் இல்லை, என் சம்பந்தி தான் துரத்திக்கிட்டு வராரு.
என்னப்பா இது அநியாயமா இருக்கு? இது பாண்டிய வீடாச்சே. தெரியுப்பா, அவ இந்த வீட்டுல தானே போயிருக்கான். பாண்டியா 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 கதை தரப்பா, மணியக்கார வந்திருக்க கதை தரப்பா, பாண்டியா மணியக்கார வந்திருக்க கதா தர பாண்டியா, பாண்டியா சீக்கிர கதா தரப்பா, பாண்டியா கதா தரப்பா, பாண்டியா கதா தரக்க போறியா இல்லையா? கொஞ்சம் ஏண்டா திருண்ண சொல்லுடா. ரெண்டு போட்டாதான் இவன் சொல்லுவான். என்ன தம்பி அமைதியா இருக்க? ஊர் பஞ்சாயத்துல கேக்குறாங்க இல்ல, சொல்லுப்பா. சொல்ல வைக்கிறேன் பாரு. நடக்கணுங்கிறதுக்காக பாண்டிய எல்லா பழியும் ஏத்துக்கிட்டாரோ, அந்த பொண்ணோட கல்யாணம் நிக்க கூடாதுங்கிறதுக்காகத்தாம்மா நான் வாய திறக்காம இருந்தேன். தயவு செஞ்சு இனிமே பாண்டியனுக்கு எந்த விதத்தையும் செய்யாதீங்கம்மா. என்னமா அது கண்ண தண்ணி வேர்த்து விறுவிறுத்து போய் வந்திருக்க? அதுவும் உன் புருஷன் இல்லாம தனியா வந்திருக்க? நீங்க ஒரு அப்பாவி மாமா செய்யாத குத்தத்துக்காக எப்படி அடி வாங்கிட்டீங்களே? நான் என்னமா ஏதோ நினைச்சு பயந்துட்டேன். இந்த பாருமா, குத்தம் செய்யாமல பஞ்சாயத்துல அடிப்பாங்க. நான் தப்பு பண்ணேன்? இல்ல மாமா, நீங்க தப்பு பண்ணல, நிச்சயமா நீங்க தப்பு பண்ணல. அதெல்லாம் யார் செஞ்சாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. யாருமா? வேற யாரு, மல்லிகா தான். மல்லிகாவா? ஆமா மாமா, ஒரு ஏழை பொண்ணு கல்யாணத்தை சாதகமா பயன்படுத்தி உங்க மேல திருட்டு பட்டத்தை கட்டிட்ட. எந்த பஞ்சாயத்துல உங்களை தலை குனிய வச்சாலோ அதே பஞ்சாயத்துல அவளை நான் நிறுத்துறேன். அதை சொல்லிட்டு போறதுக்காக தான் நான் வந்தேன். நான் குத்தம் செஞ்சிருக்கணும், மல்லிகா குத்தம் செஞ்சிருக்காளுங்கிறது பிரச்சனை இல்ல. செஞ்ச குத்தத்துக்காக நான் பஞ்சாயத்துல தண்டனை அனுபவிச்சுட்டேன். இன்னொரு தடவை அதே குத்தத்துக்காக பஞ்சாயத்தை கூட்டி ஒரு பொண்ணை நிறுத்த வேண்டாம். மாமா, அவளை ஒரு பொண்ணு நினைச்சிருந்தா நான் இந்த பஞ்சாயத்தை கூட்டி இருக்க மாட்டேன். ஆனா ஒரு பொண்ணு எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த பஞ்சாயத்தை கூட்டி ஆகணும். இந்த பாருமா, நீ எடுத்திருக்கிற இந்த முடிவை நீயே நினைச்சு பாரு. பஞ்சாயத்துல மல்லிகாவை மட்டும் நிறுத்தல, உன் புருஷனோட மானத்தையும் தான். ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி என்ன தடுக்காதீங்க மாமா. ஊர்ல எல்லாரும் உங்களை திருடன்னு சொல்றாங்க. மாமா, நீங்க என்ன சொன்னாலும் சரி, உங்க பேச்சு நான் கேட்க மாட்டேன். சரோஜா, நீ வீட்டுக்கு போ. இல்ல மாமா, நான் பஞ்சாயத்துக்கு போறேன். தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளு, நீ வீட்டுக்கு போ. இல்ல, நான் பஞ்சாயத்துக்கு போறேன். நான் சொல்லிக்கிட்டே இருக்க, நீ கேட்க மாட்டேன்.
மன்னிச்சிருங்க. எதுக்காக மன்னிக்கணும்? கட்டுன புருஷனா இருக்கும்போது என் கண்ணு முன்னாடியே கோபத்துல கை நீட்டி அடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குன்னா, என் தங்கச்சி உங்க மேல அபாண்டமா பழி சுமத்தி இப்படி அநியாயமா உங்க உடம்பே கண்ணி போற அளவுக்கு அடி வாங்கி வச்சிருக்காள, இந்த அநியாயத்தை கேட்கறதுக்கு என் பொண்டாட்டி பஞ்சாயத்து கூட்டுற தப்புன்னு நீ நினைச்சா அது தப்பாவே இருக்கட்டும். எதுக்காக அழுத? என்ன நடந்து போச்சு? சரோஜா, நீ ரொம்ப கொடுத்து வச்சோமா. உன் மனசு மாதிரியே உனக்கு நல்ல புருஷன் கிடைச்சிருக்காரு. எங்க நீங்க எங்க ரெண்டு பேரையும் தப்பா நினைச்சிருவீங்களோனு நான் ரொம்ப பயந்துட்டேன். நீங்க தப்பா நினைக்காத போது இந்த மாதிரி 1000 பஞ்சாயத்தான்னு 1000 பெல்ட் அடி வாங்கினாலும் நான் பயப்பட மாட்டேன். இந்த பிரச்சனைய நானே பாத்துக்கிறேன். இல்லனா தயவு செஞ்சு இந்த பிரச்சனைக்கு நானே ஒரு முடிவு கட்டிக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்க. வா போலாம். இதனால நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரிவிக்கிறது என்னன்னா, வர்ற 15ஆம் தேதி எனக்கும் தர்மகர்த்தா பொண்ணு மல்லிகாவுக்கும் கல்யாணம். நான் பத்திரிக்கை அடிக்க மாட்டேன். இதே அழைப்புதல ஏத்துக்கிட்டு எல்லாரும் கல்யாணத்துக்கு வரணும். அப்புறம் இன்னொன்னு, அடே அம்மா, மல்லியம்மா, மல்லியம்மா. என்னையா? பாண்டிய திமிரை பாத்தீங்களா? என்ன பண்றான்? உங்களுக்கு அவனுக்கு கல்யாணம்னு ஊரை கூட்டி மலைக்கோயில் முன்னால தண்டோரா போட்டு சொல்லிக்கிட்டு இருக்காமா? அவனை நீங்க சும்மா விட கூடாது. சரி, நீ போற பாத்துக்கற. நீ அடிச்சுக்கிட்டே இரு. இந்த மாஸ்டர் பிளான் மல்லிகா உங்களை எல்லாம் என்ன பாடுபடுத்தினான்னு உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அவ திமிர அடக்கிறதுக்காக வர்ற 15ஆம் தேதி நான் அவ கழுத்துல தாலி கட்ட போறேன். ஒரு பொண்ணா பிறந்தவ எப்படி நடந்துக்கணும்னு அவளுக்கு தெரியல. அவளுக்கு தெரியணும்னா நான் இன்னைக்கு உங்க முன்னாடி சரியான பாடம் புகட்டி ஆகணும். அதனால நீங்க இங்கிருந்து யாரும் போக வேண்டாம். அடி நினைக்கிறேன். இந்த ஊரே பார்க்கட்டும். வைடி நெருப்ப, வைடி நெருப்ப. வைடி நெருப்ப பஞ்சாயத்து திருடன்னு பட்டம் கட்டினேன். இதுவரைக்கும் நீ செஞ்ச அக்கிரமங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நான் ஒரு முடிவு கட்டதா இருக்கட்டும். நீ வைக்கிற இந்த நெருப்பால நாம ரெண்டு பேருமே சேர்ந்து அழிஞ்சு போயிருவோம்.
வைடி நெருப்ப. மூங்கில் தோப்புக்குள்ள எப்ப முத முதல்ல உங்கள ஆடி படணும்னோ அப்பவே உன்னை விரும்ப ஆரம்பிச்சிட்டேன். நான் உங்ககிட்ட நெருங்கி நெருங்கி வந்தாலும் நீ என்னை விட்டு விலகி விலகி போய்கிட்டு இருந்த. எப்ப என் மேல பெட்ரோல் ஊத்தி எரிக்கணுங்கிற முடிவோட இந்த இடத்துக்கு வந்துட்டியோ இதுக்கப்புறம் உன்னை விரும்புறதுல எந்த அர்த்தமும் இல்ல, எந்த நியாயமும் இல்ல. உன்னோட சந்தோஷத்துக்கு இடைஞ்சல நான் இருக்கிறதா நீ நினைச்சேனா? இந்த ஊரே பார்க்கட்டும், பொழைச்சிட்டு போ. வைடி நெருப்ப, வைடி நெருப்ப, வைடி நெருப்ப. ரேடியேட்டர்ல தண்ணி இல்லைங்க, போய் எடுத்துட்டு வா. வாட் எ பியூட்டிஃபுல் பிளேஸ். என்ன சார் ஆச்சு? ரேடியேட்டர்ல தண்ணி இல்ல, அதான் நின்னு போச்சு. தண்ணிக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணட்டுமா? இல்ல இல்ல, டிரைவர் அனுப்பிச்சிருக்கேன். ஆ, எக்ஸ்கியூஸ் மீ டிரைவர், இந்த ஊர்ல கெஸ்ட் ஹவுஸ் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியுங்க. வண்டி ரெடி பண்ணிட்டு அங்க எடுத்துட்டு வாங்க. சரிங்க. ஏன் சார், உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா டிராக்டர்ல உங்க கூட வரலாமா? தாராளமா. என்ன விஷயம் உங்க ஊருக்கு வந்தீங்க? பொண்ணு பாக்குறதுக்கு. அடே, நல்ல விஷயம் தான். அப்பா அம்மா எல்லாம் நாளைக்கு வராங்க. பொண்ணு யாருங்க? கோவில் தர்மகர்த்தா பொண்ணு, பேர் மல்லிகா. வாட் ஹேப்பன்ட்? ஒண்ணும் இல்லைங்க, கேள்விப்பட்ட பேரா இருக்கே அதனாலதான். நீங்க இந்த ஊர் தானே? நிச்சயமா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமா, பொண்ணு நல்ல பொண்ணா? ரொம்ப நல்ல பொண்ணுங்க. சம்பந்தி, நிச்சயதார்த்தத்தை நலுவுக்கு முன்னாடி கல்யாண மண்டபத்திலே வச்சுக்குவோம். ராத்திரி வேளையில இவ்வளவு அலங்காரம் தேவையா? நலுவுக்கு நேரமாச்சு, புறப்படுறா. புறப்படுற சீக்கிரம், நல்லா தான் இருக்கு, புறப்படு. கல்யாண மண்டபத்துல வந்து கலாட்ட பண்றவன். எங்க நீங்க தானே மல்லிகாவை கட்டிக்க போற மாப்பிள்ள? தயவு செஞ்சு அவளை காப்பாத்துங்க. மல்லிகாவ மண்டபத்துல ஆளுங்க புந்தி கலாட்ட பண்ணதுனால அவ தப்பிச்சு ஓடுறா. ஆளுங்கள அவளை துரத்திட்டு போறாங்க. அவளை காப்பாத்துங்க மாமா. எந்த பக்கமா? இந்த பக்கத்தான் மாமா. Thank you.
சேர வேண்டிய இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டா. தள்ளி நில்லுங்க. நிச்சயதார்த்தம் மட்டும் நடந்து முடிஞ்சிருந்தா நீ என கிடைச்சிருக்கவே மாட்டேன். என் கண்ணு முன்னாடியே மௌனம் அடிச்சல்ல. எல்லாருக்கும் கல்யாணத்துக்கு பின்னாடிதான் சாந்தி முகூர்த்தம், ஆனா உனக்கு நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடியே சாந்தி முகூர்த்தம். ஊர்ல இருக்கிற எல்லா பயலையும் உன் முகத்துல காரி துப்ப வைக்கிறேன். வாடி. விளக்கு கிட்ட விளையாடுற விட்டில் பூச்சியுடைய நிலைமை என்ன ஆகும் தெரியுமா? விளக்கும் அணைஞ்சிரும், விட்டில் பூச்சியும் செத்துரும்.
நம்ம கூட இப்படி உட்கார்ந்துருக்க. ஒரு பொண்ணு குளிக்கும் போது காக்கா குருவி கூட த உடம்ப பாத்துற கூடாதுங்கிறதுக்காகத்தான் அதை துரத்தி விடுவா. இருட்டு கூட த உடம்ப பாத்துற கூடாதுங்கிறதுக்காக தூங்கும் போது அவன் புடவைய சரிப்படுத்திக்குவா. அந்த இடத்துல அந்த சூழ்நிலையில அவர் என்ன நினைக்கிறாரோ இல்லையோ, அவரை தவிர என்னால வேற யாரும் நினைக்க முடியல. இப்ப எனக்கு அவரை பார்க்கணும்னு தோணுது, ஆனா அவரை எப்படி பார்க்க போறோம்னு தான் எனக்கு புரியல. இரு நான் வரேன். இது பாருமா, ஒரு பொண்ணோட மானத்தை காப்பாத்துறது போடவ, அது அவர் அன்னைக்கு கொடுத்தப்போ அவர் முகத்துல வீசி எரிஞ்சிட்டு அதை நான் எடுத்து வச்சேன். அண்ணிங்கிற முறையில இப்ப நான் அதை உனக்கு கொடுக்குறேன். அவரை சந்திக்கிறதுக்கு இது உதவியா இருக்கும். அவரை பத்தி நீ ஒரு முடிவுக்கு வந்துட்ட, ஆனா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அவருக்கு ஸ்கூல் லீவு, அவர் நீ எப்படி சந்திக்க போற? பாண்டியா, என்னப்பா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஸ்கூல் லீவு, மணி அடிக்கிற சத்தம் கேக்குது, என்னன்னு போய் பாரு. ஒன்னொன்னும் ரெண்டு, ஒன்னொன்னும் ரெண்டு, ரெண்டொன்னும் மூணு, ரெண்டொன்னும் மூணு, மூணொன்னும் நாலு, நாலொன்னும் அஞ்சு, அஞ்சொன்னும் ஆறொன்னும் ஏழொன்னும் எட்டொன்னும். டேய் இங்க வாடா. ம், என்ன என்ன பார்த்த பொண்ணு மாதிரி இருக்கேனா? ம், இந்த புடவைய உங்க வாத்தியார் தான் எனக்கு வாங்கி கொடுத்தாரு. இந்த புடவைய கட்டிக்கிட்டு எப்ப வேணாலும் உங்க வீட்டுக்கு மருமகளா வரலான்னு சொன்னாரு. அந்த புடவையத்தான் இப்ப நான் கட்டிட்டு இருக்கேன். என்ன ஏத்துக்கிறாரான்னு கேளு. ஏங்க எங்க பொண்ணு நீங்க ஏத்துக்கிறீங்களா? நான் ஏத்துக்கிறேன். வாத்தியார் அம்மாவ பாடத்தை ஆரம்பிக்க சொல்லு.